ார் கத்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக மீண்டும் ஒரு மாலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் இந்த காணொலியின் மூலமாய் சந்திப்பதிலே நாங்கள் மகிழ்ச்சி கொள்கிறோம் இந்த நாளின் பராமரிப்பு குழுக்காக கூட நம்ம போனோம் ஜோம் பண்ணி நம்ம ஆரம்பிக்க போகிறோம் நீங்கள் உங்கள் வீட்டில் ஃபேமிலியாக நீங்கள் இருந்தீங்கன்னா எல்லாரும் கண்களை மூடுங்க ஒரு மனதாக நாம் தேவனை நோக்கி நாம் பார்க்கலாம் எங்களை சீக்கிரம் நல்ல தகப்பனே இந்த நல்ல மாலை வேலைக்காயுமே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா குடும்பமாய் ஆங்காங்கே இணைந்து அப்பா உம்மை துதிக்க உம்முடைய சத்தத்தை கேட்க நீங்கள் அன்றையப்பா ஆயத்தப்படுத்தி கொடுத்த இந்த மாலை வேலைக்காயுமை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் தேவரீர் உங்களுடைய சித்தத்தை அறியும்படியுமாய் நாங்கள் ஆவலாக நாங்கள் வந்திருக்கிறோம்ப்பா எங்களை சுத்திகரித்து எங்களை அன்றையப்பா பலப்படுத்தி ஆண்டவரே எங்களை நிலைநிறுத்தி உம்முடைய வார்த்தையை அன்றையப்பா ஆழமாய் கிரகிக்க தேவையான சகல கிருவைகளினாலே இந்த மாலை வேளையில் எங்களை நிரப்ப வேணுமா நாங்கள் ஷேபிக்கிறோம் உம்மை துதிப்பதற்கு ஜெபிப்பதற்கு உம்முடைய வார்த்தையை கேட்பதற்கு எங்களை ஆண்டவரை அப்பா நீர் தகுதிப்படுத்த வேணுமா நாங்கள் கேபிக்கிறோம் எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை உங்கள் அன்பின் கரங்கள் ஒப்பு கொடுக்குறோப்பா எல்லா டிஸ்டர்பன்சஸ் தேவையில்லாத எண்ணங்கள் எங்களை பாரப்படுத்தக்கூடிய எங்களை திசை திருப்பக்கூடிய எல்லா விதமான தேவையில்லாத முடியாத காரியங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் அப்புறப்படுத்துகிறோம் நீர் மாத்திரமே பிரதானமாய் உண்மையே நோக்கி பார்க்க எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் நீங்கள் உதவி செய்ய வேணுமா நாங்கள் செபிக்கிறோம் முன்னின்று ஊழியம் செய்ய போகிற ஒவ்வொரு ஊழியர்களையும் நீர் மறைத்து அபிஷேகித்து நீர் வெளிப்பட வேணுமா நாங்கள் செபிக்கிறோம் ஒவ்வொரு குடும்பங்கள் இந்த மாலை வேளையில் இந்த காணொளியின் மூலமாய் ஆசிர்வதிக்கப்பட போவதற்காக இவன் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறப்பா உங்கள் அன்பின் கரங்களை ஒப்பு கொடுக்குறோம் இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தரை துதிப்பதும் அவரை கீர்த்தனம் பண்ணுவதும் நல்லது ஹாலல்லுயா எக்காலத்திலும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர் அவர் ஒருவர் மாத்திரம்தான் சோ இந்த மாலை வேளையில் ஒரு சில பாடல்கள் மூலமாய் நாம் தேவனை என்ன பண்ண போறோம் நம்ம மகிமைப்படுத்த போகிறோம் எல்லாருக்கும் தெரிந்த பாடல் இந்த கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே அவர் நம் பட்சத்தில் இருக்கையில் நம்ம எதற்குமே நம்ம பயப்படவே வேணாம் ஹலல்லுயா கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே இந்தமலையானவரே காக்கும் தெய்வம் நீரே வல்லமை மாற்றிமை நிறைந்தவரே மகிமைக்கு பார்த்திரரே வல்லமை மாற்றிமை நிறைந்தவரே மகிமைக்கு சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தி உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்ற

போதுமே இயேசு போதுமே போதுமே இந்த நாளிலுமே நீலையிலுமே இந்த வாழ்வியிலே இயேசு போதுமே பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோந்து போகாமல் முன் செல்லவே பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோந்து போகாமல் முன் செல்லவே மயங்கினாமல் முன்னேறவே உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கினாமல் முன்னேறவே இயசு போதுமே போதுமே இசு போதுமே போதுமே இந்த நாளிலுமே நீலையிலுமே இந்த வாழ்வின் நடத்திடுவார் புள்ளுள்ள இடங்களில் மேய்த்திடுவார் ஆமழ்ந்த தண்ணீர் நடத்திடுவார் ஆத்தோமாவை தினம் தேற்றிடுவார் பள்ளத்தாக்கில் கா போதுமே போதுமே எந்த நாளேனும் அந்த எங்க ஆசை எங்க ஏக்கம் எங்க எண்ணம் எல்லாம் அந்த அப்பா நாங்கள் சீவன் உள்ள நாள் வரைக்கும் ஆண்டவரே உங்கள் துதியை சொல்லிக்கொண்டே இருக்கணும் ஆண்டவரே நீங்கள் செய்த நன்மைகள் எங்கள் வாழ்க்கையில் ஒன்று இரண்டு அல்ல ஏராள ஆண்டவரே எண்ணி முடியாத காரியங்களை இது வரைக்குமே நீங்கள் செஞ்சுருக்கிறீங்க எங்கள் நினைவுகளுக்கு அப்பாற்பட்ட காரியங்களை நாங்கள் வேண்டி கொண்டதற்கு மேலான காரியங்களையே எப்பொழுதுமே எங்களுக்காக செய்பவரே ஓ உண்மை நாங்கள் இந்த மாலை வேலையில் கூட உயர்த்துகிறோம் ஆண்டவரே துதிகளின் மத்தியிலே வாசம் செய்யக்கூடிய எங்கள் தெய்வமே உண்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் இன்னும் ஒரு விசை கூட உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா நாங்கள் அன்றப்பா குடும்பம் குடும்பமாய் அன்றைய அப்பா நாங்கள் அன்றப்பா கேதராக இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் உங்கள் திவ்ய பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரையும் அன்றையப்பா நிறைத்து உங்களுடைய சித்தத்தின் மத்தியிலே வைத்து எங்களை வழிநடத்தபடியாக எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் அப்பா எல்லா காரியங்களையும் அப்புறப்படுத்திட்டு உங்களுடைய வார்த்தையே எங்கள் உணவு அப்படின்ற ஒரு நினைவோடு கூட உங்களுடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து ஜெபிக்க உங்களுடைய வார்த்தையை அப்படியே ஆமென்றும் ஆமேன் என்றும் அப்படியே அக்செப்ட் பண்ண எங்கள் ஒவ்வொருவரும் எல்லாருக்கும் நீங்க உதவி செய்யுங்கப்பா உண்மை இன்னும் ஒரு விசை கூட நாங்கள் உயர்த்துகிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே நீர் ஒருவரே எல்லா துதிக்கும் பாத்திரரா இருக்கிறீர் உமக்கே சகல துதி கன மகிமையை நாங்கள் செலுத்துகிறோம் ஏசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே ஆமன் ஆமன் பிரைஸ் கால் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக நாம் ஜெபிப்போம் விசேஷமாக இந்த நாட்களில் கொரோனா நாளை பாதிக்கப்பட்டு இதுவரைக்கும் பாதிக்கப்பட்டவர்களுக்காக நம்ம ஜெபிப்போம் இப்பொழுதும் பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்களுக்காக ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்காக நம்ம ஜெபிப்போம் உங்களை உறவுகளை இழந்தவர்களுக்காக பொருளாதாரத்தை இது நிமித்தம் இழந்தவர்களுக்காக நம்ம ஜெபிக்க இருக்கிறோம் மற்ற பெற்றோரை இழந்த பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்க இருக்கிறோம் விசேஷமாக இந்த கொள்ளை நோய் கடந்த ஒரு இருபது நாட்களுக்கு முன்பாக எங்கே பார்த்தாலும் ஆம்புலன்ஸ் சத்தம் கேட்கும் எங்கே ஃபோன் பண்ணாலும் ட்ரீட்மெண்ட்டுக்கு இடம் இல்லை பெட் இல்லை ஆக்சிஜன் இல்லை இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஒரு மரண திகில் நம்ம தேசத்தை பிடித்து கொண்டு இருந்தது நிறைய குடும்பங்கள்லேருந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க என்னுடைய குடும்பங்கள் குடும்பத்துலேருந்து கூட ஒருத்தர் இறந்தார் இப்படி அப்போல்லாம் அந்த எனக்கு அந்த காரியத்தில் நினைக்கி இப்போ இருக்கிற அந்த காரியத்தை நினைக்கும்போது கத்தர் ஒரு பெரிய காரியத்தை விடுதலையே ஒரு நம்ம ஜபங்களெல்லாம் கேட்டு கத்தர் முடியும் அனாதிக் கிருவை நாளை இறங்கி நம்ம தேசத்தில் ஒரு பெரிய விடுதலை கொடுத்துருக்கிறான்னு சொல்ல முடியும் தொடர்ந்து இந்த கொ தொற்று நோய் குறைந்து கொண்டு இருக்கிறதுக்காக நம் தேவனுக்கு நன்றி செலுத்தலாம் இதனை நடவடிக்கையாக எடுத்து எடுத்து இதை சரிப்படுத்துறதுக்கு நம்முடைய அரசாங்கத்தை கத்தர் பயன்படுத்தினார் அரசாங்கத்தினுடைய முயற்சினால மக்களுடைய முயற்சினால் இது இந்த தொற்று நோய் குறைந்தது என்று அவங்க சொல்லலாம் ஆனால் நன்மையான எந்தெய்வும் பூர்ணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவாகி நம்முடைய தேவனிடத்திலிருந்து அது வருகிறது என்று நாம் வாசிக்கிறோம் எந்த நன்மையாக இருந்தாலும் அது கத்ராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே பூமிக்கு தம்முடைய சபையின் மூலமாக கத்தர் செய்கிறார் நம்மேல் உள்ள இரக்கத்தின் இறக்கத்தினால நம்மேல் உள்ள கிருபையினாலே சபையின் மூலமாக அதை செய்தார் என்கிறது சந்தேகமில்லை ஸோ முதலாவது நாம் அரசாங்கத்துக்காக நன்றி செலுத்தி இந்த கொள்ளை நோயெல்லாம் கத்தர் கட்டுக்குள்ளே கொண்டு வந்ததற்காக நன்றி செலுத்தி மற்றும் தொடர்ந்து ஜோமெல்லாம் கண்களை மூடி பரலகத்தின் பிதாவை நோக்கி தகப்பனே நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் முடிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே என்னுடைய சமூகத்தில் வருகிறோம் தகப்பனே என் வீடு எல்லா ஜனத்துக்கும் ஜெப வீடு என்று சொல்லி எழுதியிருக்கிறதே அதற்காகும் அண்டவர் எல்லா ஜனத்துக்காகவும் தேசங்களுக்காக அரசாங்கங்களுக்காக அதிகாரிகளுக்காக எல்லா ஜனங்களுக்காகவும் ஜெபிக்கதற்காகவே எங்களை வைத்திருக்கிறீர் அதற்காக நாங்கள் நன்றி பா விசேஷமாக ஆண்டவரே இந்த கொள்ளை நோய் ஆண்டவரே கடந்த இந்த இரண்டாவது அலையின் போது ஆண்டவரைக்கு ஒரு இருபது நாட்களுக்கு முன்பாக அண்டவர் எங்கு பார்த்தாலும் ஒரு பதற்றமான சோல் எந்த ஹாஸ்பிட்டல்லையும் பேஷண்ட்டுக்கு இடம் இல்லை ஆக்சிஜன் கிடையாது அண்டவரை மாத்திரமல்ல அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்குரிய எந்த வாய்ப்பும் இல்லாதபடிக்கு இருந்த அந்த சூழ்நிலையெல்லாம் அவற்றை கத்தர் அண்டவரை இன்று நீங்கள் மாற்றி போட்டதற்காகவும் நாங்கள் நன்றியோடு தொதிக்கிறோம் அண்டவரே இந்த தொற்று நோய் குறைந்து போகிறதுக்கு தேவன் எல்லாவது கிருபைகளையும் பாராட்டினதற்காக நன்றி தேசங்களில் ஏறெடுத்த எல்லா ஜபங்களையும் கேட்டு கத்த நீர் மனமிறங்குனதற்காக நன்றி மனதுருக்கத்தோடு கூட இறங்கி சுகப்படுத்துகிற ஆண்டவர் நீர் மனதிறங்கி எங்கள் தேசத்துக்கு இந்த தொற்று நோய் குறைவதற்கு நீங்கள் கிருபை கொடுத்ததே அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் எதற்காக எங்கள் அரசாங்கத்தை கத்தர் பயன்படுத்த நீர் ஸ்தோத்திரம் ஆண்டவரை முதலமைச்சருக்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தீவிரமாய் உண்மையாய் ஆண்டவரை அக்கறையோடு கூட எங்கள் தேசத்து ஜனங்கள் மேலே ஆண்டவரை இந்த தொற்று குறைகிறதுக்காக எடுத்த அத்தனை தீர்மானங்களுக்காக திட்டங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இதற்காக இன்று வரைக்கும் உழைத்து கொண்டிருக்கிற அமைச்சர்களுக்காக அவருக்கு கூட பணி செய்கிறவர்களுக்காக மற்ற அரசாங்க அதிகாரிகளுக்காக நீதித்துறைகளை அப்பப்போ அதை கவனித்து காரியங்களை கேட்கிறாங்களே அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை தேவையான ஆக்சிஜன்லாம் ஆண்டவரை வெளி மாநிலங்களிலிருந்து கிடைக்க செய்திருமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரை தடுப்பு மருந்து தொடர்ந்து கிடைக்க செய்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரை இப்பொழுது ஆண்டவரை பேஷண்ட்டுக்காக அநேக ஹாஸ்பிட்டலில் இடங்கள் இடங்கள் இன்னும் காலியாக வைக்கப்பட்டிருக்கிறது அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் பெரிதான கிருபை நாளை கத்தர் ஆண்டவரை தொற்று நோய் நான் ஆண்டவரை முற்றிலும் குறைந்து போக கத்தர் உதவி செய்தீரே அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர் இன்னும் முற்றிலும் இந்த கொள்ளை நோய் இல்லாத தேசமாக இருக்கும்படிக்கு கத்தனில் கிருபை பாராட்டும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம் கொள்ளை நோய் முற்றிலும் நீங்கி ஆண்டவரே சபையில் விடுதலையாய் ஆராதிக்கத்தக்கதாக ஒரு அரசாங்கத்திலிருந்து அது இப்படிப்பட்ட ஆண்டவரை அறிவிப்பு அறிவிப்பு வரும்படிக்கு நாங்கள் காத்திருக்கிறோம் கத்தறி இதை செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் அண்ட ஆண்டவர் அந்தபடி இப்பொழுதும் பாதிக்கப்பட்டவர்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்கப்பா அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவை நாமத்தில் சரியான ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு கிடைக்கட்டும் பாதுகாப்பு கிடைக்கட்டும் மரண பயங்கள் இயேசுவை நாமத்தில் அவர்களை விட்டு விலகி போகட்டும் மன அழுத்தங்கள் விலகி போகட்டும் தற்கொலை எண்ணங்கள் இயேசுவை நாமத்தில் விலகி போ போகும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் பூர்ண சுகத்தோடு கூட நம்பிக்கையோடு கூட ஆண்டவரை திரும்ப வருகிறதுக்கு தேவையான அத்தனை கிருபையும் அவர்களுக்கு உண்டாகும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை மாத்திரமல்ல இறந்தவர்களுடைய குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் பா ஆண்டவரை உறவுகளை இழந்து தவிக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஆண்டவர் நீர் மாத்திரமே ஆறுதல் செய்ய முடியும் எத்தனை பேர் ஆறுதல் சொன்னாலும் ஆண்டவரை அந்த உறவுகள் இழந்த இடத்துல ஆண்டவர்களை ஆறுதல் படுத்துகிறவர் எல்லா உறவுகளையும் கொடுத்து என் ஏசு மாத்திரமே அவர்களுக்கு ஆறுதல் கொடுக்க முடியும்ப்பா கத்தவர்களுக்கு ஆறுதல் கொடுத்து நம்பிக்கை கொடுத்து அண்டவரை இன்னும் தொடர்ந்து அவங்களுடைய வாழ்க்கையில் ஓட செய்யும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம் சேஷ்யமாக அண்டவரை ஊழியக்காரர்கள் இழந்திருக்கிறாங்கப்பா இறந்துருக்கிறாங்கப்பா அந்த ஊழியக்கார குடும்பங்களெல்லாம் கொடுத்து செபிக்கிறோம் தொடர்ந்து அந்த குடும்பத்துக்கு நம்பிக்கையை தருவீராக தொடர்ந்து ஆறுதல் படுத்துவீராக தொடர்ந்து தங்களுக்கு கொடுத்துருக்கிற தரிசனத்தில் ஓடுகிறதற்கு கிருபை பாராட்டுவீராக உற்சாகப்படுத்தி நடத்தும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம் அந்தபடி ஆண்டவரை பொருளாதாரத்தை இப்போ இறந்தவர்கள் நிமித்தம் குடும்பங்களில் இருக்கிற பொருளாதார குறைவுகள்லாம் நீங்கும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம் கத்தன் நீ பரலோகத்திலிருந்து இந்த இப்படிப்பட்ட குடும்பங்களை கத்தன் இது ஆசி படிக்கு நாங்கள் க்ஷபிக்கிறோம் பெற்றோரை இழந்திருக்கிற அண்டவரை பிள்ளைகளுக்காக நாங்கள் கபிக்கிறோம் அண்டவர் ஒருவேளை தாயை இழந்திருக்கலாம் தகப்பனை இழந்திருக்கலாம் ரெண்டு பேரும் இழந்தவர்களுக்கு கூட இருக்கிறாங்கப்பா அவர்களுக்காக அண்டவரை அரசாங்கத்தின் மூலம் அண்டவரை எடுக்கப்பட்ட அந்த திட்டங்களுக்காக அவர்கள் தொடர்ந்து படிக்க அவங்களுக்கு தேவையான பாதுகாப்பு கிடைக்க பராமரிப்பு கிடைக்க அண்டவரை அரசாங்கத்திலிருந்து வந்த அண்டவர் இந்த பிடிப்பட்ட திட்டங்களுக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் அண்டவரை அது சரியா இவர்களுக்கு போய் சேர ஒரு குறைவும் இல்லாதபடி கத்தனீர்கள் காத்துள்ளும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் அந்த பிள்ளைகளுக்கு ஆறுதல் கிடைக்கட்டும் நம்பிக்கை கிடைக்கட்டும் அரசாங்கத்தினால் உண்டான இப்படிப்பட்ட அண்டவரை திட்டங்கள் சரியாய் அவர்களுக்கு போய் சேரட்டும் உங்களுடைய கரங்களை ஒப்புக் கொடுத்து செபிக்கிறோம் தொடர்ந்து எங்கள் தேசத்தை நீர் பாதுகாத்து கொள்வீராக ஏசுபி நாமத்தில் எங்கள் தேசத்தை அண்டவரை கொள்ளை கொள்ளை நோய் இல்லாத தேசமாய் நாங்கள் அறிக்கையிடுகிறோம் இடுகிறோம் கத்த நீர் ஆசீர்வதியும் பொறுப்பேற்றுக் கொள்ளும் எங்கள் செபத்தை கேட்டீரியதற்காக ஸ்தோத்திரம் ஏசுபின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் தொடர்ந்து ஜோம் பண்ணலாம் இந்த இரண்டாவது ஆலைக்கு அப்புறம் பொருளாதார ரீதியில் ஒரு பெரிய ஒரு தாக்கம் ஒரு பெரிய ஒரு சரிவு ஏற்பட்டிருக்குது இப்போதான் கொஞ்சமாக கடைகளாக ஓம் பண்ணுறாங்க ஆனால் அத்தியாவசிய காரியத்துக்கு மாத்திரம்தான் செலவு பண்ண முடியுது மற்ற ஸ்கூல் ஃபீஸு மற்ற எல்லா காரியங்களுக்கும் கொடுப்பதற்கு மக்களோட பணம் இல்லை இப்போது ஸ்கூலில் ஓப்பன் ஆயிடுச்சு நிறைய ஸ்கூல் நிறைய ஸ்கூல் வந்து ஃபீஸ் கட்ட சொல்லியிருக்காங்க இதில் கவர்மெண்ட் ஏதாவது ஒரு காரியங்களை செய்யணும் அது ஃபீஸ் குறைக்கிறதோ இல்லை ஏதோ தவணை முறையிலையோ ஏதாவது செய்ய வேண்டியதுக்காகவும் போன லாக்டவுனில் பார்த்திங்கன்னா ஒரு மூணு இஎம்ஐ கவர்மெண்ட்டே அது என்ன பண்ணிச்சு தள்ளிப்பிடிச்சு தட்டி அதை செய்யலை அதனால் ஜனங்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இப்போ பாதிக்கப்படுறாங்க கடை நிறைய இடத்துல மூடி இருக்குது பிஸ்னஸ்ஸு முன்ன மாதிரி ஸ்டார்ட் ஆகலை நிறைய பேர் இங்கே நாத்து நேற்று நிறைய ஊருக்கு போயிட்டாங்க வேலை செய்ய ஆள் இல்லை இப்படி பல பிரச்சனைகள் பொருளாதாரத்தில் என்ன பண்ணுறாங்க கடைகளில் பிஸ்னஸில் என்ன பண்ணுறாங்க நலிவடைஞ்சுருக்குது இதுக்காக நம்ம ஜோமெல்லாம் நல்ல மீண்டும் துளிர் விடணும் தேவோட தேவோடைய கிருபை எல்லாருக்குமே ரச்சிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட எல்லாருக்குமே பொதுவாக எல்லாருக்குமே எல்லா மக்களுக்கும் ஒரு நல்ல ஒரு எதிர்கால ஒரு நம்பிக்கை விட்டுகிற காரியமாக இது கவர்மெண்ட் மூலியமாகவும் தேவன் ஒவ்வொருக்கும் செய்யணும் இருக்கா நம்ம ஜெவமெல்லாம் ஒரு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கடன் கொடுக்க முடியாமல் ஒரு வட்டிக்கு வாங்கிட்டு அதை கொடுக்க முடியாமல் இந்த லாக்டவுனில் நிறைய பேர் ஊரோட்டு காலி பண்ணியிருக்காங்க நிறைய பேர் அவ தற்கொலை பண்ணிக்கிறாங்க நிறைய பேர் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டத்தில் நெருக்கத்தில் என்ன பண்ணுறேன் இருந்து கொண்டிருக்கேன் அதெல்லாம் மாறணும் ஸ்ட்ரெஸ் எல்லாம் மாறணும் கத்தர் விடுதலை கொடுக்கணும் கத்தர் பெரிய ஒரு அற்புதத்தை நம்ம தேச செய்யணும் மீண்டுமாக அது எழுச்சி அடைஞ்சு முன்ன மாதிரி நல்ல ஒரு ஒரு நாடாக ஒரு தேசமாக நம் மாறணும் ஜன கட்டில் நல்ல பணப்புழக்கம் நிறைய இருக்கணும் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் செலவு பண்ண வேண்டிய முக்கியமான விஷயத்துக்கெல்லாம் செலவு பண்ண வேண்டியதுக்கெல்லாம் ஆண்டு என்ன அவங்களுக்கு காரியங்கள் தரணுன்னு ஜோமெல்லாம் அவங்க அங்கே இருக்கிறவர்கள் கண்களும் மூடி கைகளை உயர்த்தி நம்ம ஜெவம் அடலாம் அன்பு தகப்பனே மொக்கு சோத்தரிக்கிற ஆண்டவரே இந்த இரண்டாவது அப்புறம் தகப்பனே எல்லாரும் ஆண்ட மிகவும் பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்த அத்திய சில இடத்துல அத்தியாவசியத்தை கூட செலவு பண்ண முடியாத சூழ்நிலை இருக்காங்க ஆண்டவரே அந்த டைமில் ஆண்டுகிறப்ப இந்த மா ஜூன் மாதத்தில் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு வந்திருக்கு அது இல்லை நிறைய பேர் ஆண்ட வாடகை மற்ற எல்லா காரத்தையும் கொடுக்கறது கஷ்டப்பட்டு கொண்டிருக்கேன் ஏன்னா கடைகள் கிட்டத்தட்ட அவங்க ஆண்டப்பா மூணு நாலு மாதம் அடைக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே திறந்த டைமில் கூட ஆண்டப்ப சரியான வருமானம் இல்லாமல் ஏதோ கரெக்டாக ஆண்டவரப்ப சாப்பிட்றதுக்கு மற்ற எல்லா காரத்துக்கும் போய் போயிட்டு இருந்தது ஆனால் இந்த மூணு நாள் அவங்களுக்கு ஆண்ட எந்த ஒரு காரியமும் ஆண்ட அவங்க செய்ய முடியல கவர்மெண்ட் கொடுக்குற அந்த ஆண்டு அண்டப்பா இந்த காரியத்தை கொண்டு அவங்கள மற்ற முக்கியமான காரியத்தை மாத்திரம் தான் செலவு பண்ண முடியுது ஆனால் அவங்களுக்கு வேண்டிய மற்ற காரியத்திற்கு அந்த பணம் போதுமானதாக இல்லை கத்தாவே நீர் அற்புதம் செய்வதற்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே தகப்படியே எங்கள் உதவி செய்வதற்காக உங்களுக்கு நன்றி தேவ பிரசனம் ஆண்டவர் அப்பா எங்கள் ஒவ்வொரு மூடிக்கொள்ளட்ட ஐயா தகப்பனே நீங்கள் ஒத்தாசி ஒரு பருவத்தினராக கருங்க எடுத்து பார்க்குற நீ தான் எங்கள் அற்புதம் செய்யணாண்டவர் நீ அதிசயத்து செய்யணாண்டப்பா எங்களுக்கு அந்த பணப்புழக்கங்கள் மக்கள் மத்தி இல்லாமல் இருக்காண்டவர் ஆனால் அதே டைமில் அவன் கொடுக்க வேண்டிய செலுத்த வேண்டிய அந்த கடன்கள் கொடுக்க வேண்டிய ஏமை கொடுக்க வேண்டிய வாடகை கொடுக்க வேண்டிய ஆண்டுறப்போ ஸ்கூல் ஃபீஸ் மற்ற எல்லா காரியம் அதெல்லாம் கரெக்டாக வந்துட்டு இருக்கு ஆனால் ஜனங்கிட்ட தக்க வருமானம் இல்லாதனால பணம் இல்லாதனால தகப்பனே அவங்க நகையை வைக்கிறாங்க விற்கிறாங்க சிலது இல்லைன்னு கஷ்டப்பட்டு அந்த எல்லாத்தையும் விட்டு ஊரோட ஓடிடுறாங்க தகப்பனே பிள்ளைகள் பாதிக்கப்படுறாங்க குடும்பம் பாதிக்கப்படுது தகப்பனே உதவி செய்வதற்காக செய்வதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே உதவி செய்வதற்காக உமக்கு நன்றி அங்க தொழில வியாபாரத்துல தகப்படை ஒரு செழிப்பை கடலிடுவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே தகப்படே முன்றிருந்த காட்டில் ஆண்டுறப்ப அவங்க பிசினஸ்ல அவங்க வியாபார கடையில வேலை செய்யற இடத்துல நல்ல ஆண்டுறப்ப சம்பளம் முழுசும் கிடைக்க தகப்பட அவங்க வியாபாரத்துல தக முன்னு கொண்டு வரத்தக்கதாக தேசத்துல கவர்மெண்ட் நல திட்டங்களை அவங்க தீட்டு உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம் அநேக கடன்களை தள்ளுபடி உதவி செய்வதற்காகவும் உமக்கு நன்றி ஆண்டவரே போன வருஷத்துல ஆண்டுறப்ப மூணு மாசம் கடையமே அவங்க இது பண்ணாங்க ஆனா இந்த மாசம் அது கூட இல்லை ஆனால் அதெல்லாம் கெட்டு போத ஜனங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க ரொம்ப நெருக்கத்தில் இருக்காங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்க ஆண்டவரே தக்க இதெல்லாம் மாற்றுவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே தக்க எல்லாருக்கும் தகப்பணும் எல்லா மக்களும் தகப்படும் நன்மை கட்டளை விடுவதற்காக உமக்கு நன்றி அண்ட் தான் யாரும் ஆண்டவரா பணம் பிரச்சனையால போராட்டத்தினால வியாபாரம் இல்லாதனால ஆண்டவர் தற்கொலை படிக்கிட்டேன் தகப்பனே எல்லாம் ஊரோடு காலி பண்ணி போயிட்டு எங்கேயோ ஓடிட்டு அப்படிலாம் யாரும் கேள்விப்படாத படிக்க தகப்பனே எல்லாவற்றையும் தக்க நீ பொறுப்படுத்திக் கொள்வதற்காக உமக்கு சோத்தரிக்கிற மாண்டவரே எங்களை பலப்படுத்து இயேசு இயேசு கிறிஸ்துனால எல்லாவிட்டு செய்ய பலன் உண்டு சொல்லிடுறப்பா அப்படியே ஒவ்வொருக்கும் செய்வதற்காக உங்களுக்கு நன்றி பணப்புழக்கம் அதிகமாக வரட்டையா அநேக நலத்திட்டங்களே மக்களுக்கு வேண்டிய ஒவ்வொரு தேவைகளே சந்திக்கிற ஆடுறப்போ கவர்மெண்ட்டாக மாறட்டையா தகப்பட ஒவ்வொரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் ஆடுறப்ப நல்ல புது ஆர்டர் கிடைக்கட்டும் புது அவங்க செழிப்பு உண்டாகட்டும் அவங்களுக்கு வேண்டிய ஒவ்வொரு காரும் செய்வதற்காக உங்களுக்கு நன்றி யாருமே ஆடுறப்பா அது செய் கைட்டு செய் வேலி ஆசுமாக கொடுப்பேன்னு சொன்னிடையா அந்த வசனத்தை நாங்கள் பிடித்துக்கொள்கிறோம் ஏசு நாமத்தில் எங்கள் பிள்ளைங்க யாரெல்லாம் வேலை செய்கிறாங்களோ யாரெல்லாம் தொழில் செய்கிறாங்க எங்கெல்லாம் ஆண்டவர் அவங்க பண்ணுறாங்க அதெல்லாம் ஆண்டவர் நீதாம செழிக்க போனதற்காக உமக்கு நன்றி ஒரு பெரிய நன்மை ஆண்டவர் ஒவ்வொரு தருவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரை யாரோ கடலில் பிரச்சனை போராட்டத்தில் மாட்டிக்கொள்ளாதபடி தகப்படி அதுக்கு வெளி வெளிவர் அதுக்கு வேண்டிய ஆண்ட ஒவ்வொரு காரியங்களையும் அது வேண்டிய ஞானத்தையும் அதுக்கு வேண்டிய ஆண்டவர் அப்பா பண ஆசிர்வாதங்களும் பொருளாதார ஆசீர்வாதம் தகப்பட கொடுத்து நீ ஆசிரியப்பதற்காக உமக்கு நன்றி அவங்க ஆண்டவர் எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் அது செழிக்கட்டை ஐயா துள்ளுருட்ட ஆண்டவர் அதன் மூலமாக தேவன் ஆண்டவர் பெரிய காரியங்களே அவன் குடும்பத்தில் மற்ற எல்லா காரியம் செய்வதற்காக நன்றி இந்த ஆண்டப்பா இந்த வருஷத்தில் கட்ட வேண்டிய ஸ்கூல் எல்லாம் கரெக்டாக கெட்ட உதவி செய்ய ஜபிக்கிற ஐயா கத்தாவை நீ உதவி செய்வீராக உண்மையை நம்பி இருக்கிறோம் எங்களை கிறிஸ்துவே தகப்ப எங்களுக்கு பலப்படுத்துவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே தேவையெல்லாம் சந்திக்கிறவரே நன்றி ஆண்டவரே தகப்பனே எங்களை ஆண்டர் வாளாக்கம்மா தலையாக்குறவரே கீழாக்கா உமக்கு சோத்திருக்கிறோம் இதெல்லாம் செய்கிற தகப்ப எங்களோடே கூட இருக்கிற ஆண்டவரே எங்களோடு இருக்கிற தேவனே உங்களுக்கு சோத்திருக்கிறோம் எங்களோடு இருந்து கத்தர் உங்களோடு இருந்து செய்கிற காரியங்கள் பயங்கரமா இருக்கணும்னு சொன்னிடப்பா ஒவ்வொரு கூட இருப்பீராக ஐயா ஒவ்வொரு பலப்படுத்துவீராக ஒரு புது நம்பிக்கை உண்டாகட்டும் ஒரு புதிய ஆடுறப்ப ஒரு ஆசிர்வாதம் புதிய நன்மை ஒவ்வொரு வாழ்க்கையில உண்டாகத்தக்கதாக தேவாவின கிரியை செய்வதற்காக உமக்கு நன்றி ஆண்டவர் எல்லாதுமான மனக்குழப்பங்கள் எல்லாதுமான பிசாஸ்திரிய ஆடுறப்பா தாழ் மனப்பான்மைகள் அப்படி பயமுறுத்துற பயங்கள் எல்லாம் ஏசு நாமத்தை நீங்கி போகட்டும் ஐயா ஒரு நம்பிக்கை உண்டாகட்டும் கொடுக்கட்டும் கடல் மேல நம்பிக்கை உண்டாகட்டையா எனங்களை தேவன் சகலத்தையும் செய்ய வளமுள்ளவர் என்ற வசனம் அந்த வேத வசனத்தை நாங்கள் பிடித்து கொண்டு வாழ்க்கை நடத்த உதவி செய்ய முடியா ஜபிக்கிற மாண்டவரே நான் உன்னை விட்டு உலகதும் இல்லை உன் கைவிடுதும் இல்லைன்னு ஐயா அந்த வேத வசனத்தின்படி எங்கள் வாழ்க்கையை நான் கட்டி எழுப்ப உதவி செய்வதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே எல்லாட்டும் உமக்கு அத்துவ ஐயா எல்லாரும் வாழ்ந்து செழிப்பாருக்கு உதவி செய்யுங்கப்பா அவன் கை எல்லா வேலையும் தேவன் தான் நன்மை ஆசிரியர் கட்டளை நன்றி மீதி எடுக்க உதவி செய்வதற்காக நன்றி ஆண்டவரே எங்க தாசு வரும் தேவன் சிலுவை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் எங்களுக்கு அது மூலமா சம்பாதித்த சகல ஆசிரியம் நன்மைகளும் தகப்படைய செழிப்பும் சுகமும் ஆரோக்கிய பலனும் ஏசு நாம எங்களுக்கு கிடைப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிற நீ பொறுப்படுத்திக் கொள்ளும் ஏசு கிறிஸ்து நாம ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ தொடர்ந்து நம்ம ஜோ பண்ணலாம் தொடர்ந்து வரப்போகிற இந்த மூன்றாவது அலைக்காக நம்ம ஜோமன்லாம் இரண்டாவது அலையில் இப்போ தொடர்ந்து குறைந்து கொண்டிருக்கிறது தேவன் தாமே அற்புதமாய் சூழ்நிலைகள் ஒரு பெரிய கத்தர் மாற்றத்தை ஏற்படுத்தி தந்திருக்கிறார் விசேஷமாக இந்த மூன்றாவது அலைக்காக தொடர்ந்து நம்முடைய கவர்மெண்ட் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறாங்க இதில் விசேஷமாக பதினெட்டு வயதிற்கு கீழே இருக்கிறவர்கள் அதிகமாக பாதிக்கப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது அதுக்கான முன்னெச்சரிக்கையான நடவடிக்கைகள் அதுக்கான பெட்ஸு ட்ரீட்மெண்ட்ஸு எப்படிலாம் கொடுக்கணும்னு சொல்லி அதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸோ எந்த விதத்திலையுமே ஒரு பெரிய பாதிப்பை இந்த மூன்றாவது அலையானது ஏற்படுத்தாதபடிக்கு தேவனுடைய கரம் தாமே ஒவ்வொரு சிறு பிள்ளைகள் மேலே இதனுடைய பாதுகாப்பு இருக்கும்படியாக பதினெட்டு வயது வயதுக்கு கீழே இருக்கிற ஒவ்வொருத்தர் மேலே தேவையுடைய பாதுகாப்பு உண்டாகணும் ஸோ அவர்களுக்கு உண்டான அந்த தடுப்பூசியை சீக்கிரமாக ரெடி பண்ணணும்னு சொல்லி திட்டமிட்டு இருக்கிறாங்க ஸோ தேவன் தாமே அதுக்கு உண்டான எல்லா சூழ்நிலைகளும் வாய்க்கப்படணும் மற்றும் இந்த காலகட்டத்தில் இப்போ போட வேண்டிய தடுப்பூசிகள் இருக்கிற எல்லா விதமான தட்டுப்பாடுகள் மாறி ஒவ்வொரு மாதத்துக்கு நமக்கு கிடைக்க வேண்டிய அந்த தடுப்பூசிகள் இலவசமாக நமக்கு கிடைக்க குறைந்த அளவில் விலையில் நமக்கு கிடைப்பதற்கு தேவன் தாமே சூழ்நிலையில் ஒரு பெரிய மாற்றத்தை கத்த நமக்கு ஏற்படுத்தி தர வேண்டும் என்று சொல்லி அதற்காக நம்ம ஜோமெல்லாம் சிறு சிறு பிள்ளைகள் சந்திக்கிற பிரச்சனைகளுக்காக நம்ம ஜோ பண்ணலாம் சமீபத்தில் பாலியல் குற்றங்கள் சிறு பிள்ளைகளுக்கு விரோதமாக அநேக காரியங்கள் நடந்து கொண்டு வருகிறது ஸோ தாம் இதை முற்றிலுமாய் தடுத்து நிறுத்தும்படியாக ஜோ பண்ணலாம் அவங்க ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஜோ பண்ணலாம் நிறைய ஸ்ட்ரெஸ் இந்த ஆன்லைனில் அவங்க ஒவ்வொரு வகுப்புகளை அட்டென்ட் பண்ணுறதுனால கிளாஸஸ் அட்டன் பண்ணுறதுனால ஸோ அவங்களுக்கு அதிகமான மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது கவன சிதறல்கள் அதிகமாக ஏற்படுது குறைந்தபட்சம் மூன்று மணி நேரம் தொடர்ந்தேச்சியாக அவங்கள ஒரே இடத்துல உட்கார வேண்டியதாக இருக்குது ஸோ அதனால் டீச்சர்ஸும் கஷ்டப்படுறாங்க பேரண்ட்ஸும் அவங்க சைடில் இருந்து கஷ்டப்படுறாங்க தாமே இந்த சூழ்நிலை சீக்கிரமாக மாறி பள்ளிகள் திறக்கப்படுவதற்காகவும் அவங்க கிளாஸ்க்கு போய் டெரெக்டாக அட்டன் பண்ணுவதற்காகவும் பேரண்ட்ஸ்க்கும் அதனால் நிமித்தமாக உண்டாகிற ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறைக்கப்படும்படிக்கு கூட நம்ம ஜோ பண்ணலாம் எல்லா கரையில் ஊற்றி ஜோ பண்ணுவோமா அன்பின் பரலோக தகப்பனே இயேசு நாமத்தினாலே ஆண்டு வரை இந்த குறிப்புகளுக்காக உங்கள் சமூகத்தில் நாங்கள் வருகிறோம் அப்பா வரை வரப்போகிற இந்த மூன்றாவது அலை அண்டு வரை இந்த இரண்டாவது அலை முடிவதற்குள்ளவே அடுத்ததுக்காக அண்டு வரை ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறாங்க விசேஷம் இந்த இரண்டாவது அலையில் கூட சீக்கிரமா இந்த சூழ்நிலையெல்லாம் மாற்றப்படுவதற்கு கத்திர கருவ செய்யுங்க ஆண்டு இந்த மூன்றாவது அலையில் பதினெட்டு வயதுக்கு கீழ் இருக்கிற பிள்ளைகள் சிறுவர்கள் அதிகமாய் பாதிக்கப்படுவார்கள் என்று சொல்லி ஆண்டு வரேன் விவரங்களோ மருத்துவர்களால் எச்சரிக்கப்பட்டிருக்கிறாங்கப்பா தேவன் தாமே ஆண்டு இந்த சூழ்நிலையில் முற்றிலுமாக ஒரு பெரிய மாற்றத்தை என் கர்த்தை நீங்கள் ஏற்படுத்தி தரும்படியாக சிறு எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாதபடிக்கு ஆண்டு வரை இம்யூனிட்டி லெவலில் ஆண்டு வரை உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகத்தக்கதாக இப்போதிலிருந்தே அவங்க பாதுகாப்பாக இருப்பதற்கு தேவரீர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு சக சகல தந்து நீர் பாதுகாத்து நீங்க நடத்தும் முடியா சுபிக்கிறோம்ப்பா எல்லா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை ஆண்டு எங்கள் அரசாங்கம் மருத்துவர்கள் இணைந்து ஆண்டு வரே செயல்படுத்தப்படுவதற்காக கத்திர கிருவ திருமடியாய் எல்லா விதத்தில் நேர்த்தியாய் செய்யப்படுவதற்கு எந்த விதத்துலையும் ஆண்டு வரே பெட்ஸோ ஆண்டுவரேப்பா மருந்துகளோ ஆண்டு ஊசியோ ஆண்டு எந்த விதத்துலையும் குறைந்து போகாதபடிக்கு இப்பொழுதுலிருந்தே அதற்காக ஆண்டு வரை எல்லாவற்றிலையும் ஆயத்தப்படுவதற்கு தடுத்து நிறுத்தப்படுவதற்கு உண்டான எல்லா முயற்சிகளையும் கத்தனை ஆசிரமித்து தரும்படியாய் ஆண்டு ஆண்டவரே கத்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம்ப்பா ஆண்டவரே வட மாநிலங்களில் எப்பொழுது இந்த மூன்றாவது அல்லுடைய தாக்கம் அதிகமாக இருக்குது என்று சொல்லி பார்க்குறோம் ஆண்டவரே ஆண்டவரே அப்படிப்பட்ட இடங்களில் கூட பாதிக்கப்பட்டிருக்கிற சிறுவர்களுக்கு ஆண்டவரே ஒரு பெரிய பாதுகாப்பையும் அணு சுகத்தையும் வலனையும் கத்தை நீங்கள் கட்டளையிட்டு நீ மேற்கொண்டு ஆண்டவர் எந்த விதத்தில் பிள்ளைகள் பாதிக்கப்படாதபடிக்கு கத்தத்தாமே நீங்கள் பாதுகாத்து ஆண்டவரே நீங்கள் நடத்தும்படியாக செபிக்கிறோம் டாக்டர்ஸ்களுக்கு ஆண்டவரே சயின்டிஸ்டுகளுக்கு ஆண்டவரே அப்பாடி ஞானத்தை கிருபையும் தந்து இதுக்குண்டான மருந்துகள் ஆண்டவர் இதுக்குண்டான இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாவற்றையும் சரியா ஆயத்தப்படுவதற்கு எடுத்து வைப்பதற்கு அடுவரை கத்தர் சகல கிருபைகளை தர வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகிறோம் பா ஒவ்வொரு குடும்பங்களில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலேயும் இப்படி பாதுகாப்பின் கரம் வந்து அமர நாங்கள் சொபிக்கிறோம் தேவ கரம் கூட இருக்கட்டும் சுவாமி அடுவரே விசேஷமா அடுவரே ஆன்லைன் வகுப்புகள் மூலமாக அடுவரை அட்டன் பண்ணுற ஒவ்வொரு சிறுவர்களுக்கு அதிகமான அடுவரே ஸ்ட்ரெஸ் இருக்குதாய் சொல்லி நாங்கள் பார்க்குறோம் அடுவரே அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் முற்றிலுமாய் விலகும்படியாய் சொபிக்கிறோம் பா கண்கள் எந்த விதத்தில் இந்த டிஸ்பிளே ஆண்டு தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால ஆண்டு எந்த விதத்திலே பாதிப்படையாத

கொலைகள் வன்முறைகள் குற்றங்கள் எல்லாம் இயேசுவி நாமத்தினாலே அடுவே தவிர்க்கப்படும் முடியாய் விலகும்படியாக தேவனுடைய அன்பு அன்பரே ஒவ்வொருத்தருக்குள்ள ஆண்டவர் இப்படிப்பட்ட தவறுகளில் ஈடுபடுவருடைய ஆண்டவர் உள்ளத்துக்குள்ள தேவ அன்பு ஊற்றப்படும் முடியாய் சுபிக்கிற ஆண்டவரே தம்முடைய பிள்ளைகளாய் ஒவ்வொருத்தரும் பாவிக்கத்தக்கதாக அடுத்த குற்றங்கள் ஈடுபடாதபடிக்கு தேவரே நீர் பாதுகாத்து நடத்த முடியாத நாங்கள் ஜோம் ஆண்டவரே நீரே பாதுகாத்து நீங்க நடத்துங்க எங்கள் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலேயும் விசேஷத்தை பாதுகாப்பு உண்டாகட்டும் கிருபை சூழ்ந்துகளட்டும் கொள்ளட்டும் எல்லாம் மாற்றப்படட்டும் அன்றுவரை ஆபத்துக்கள் விபத்துக்கள் நோய்கள் எதுவும் பிள்ளைகளை தொடாதபடிக்கு கர்த்தர் தாமி நீர் வேலி அடைத்து பாதுகாத்து நீங்கள் நடத்துவீராக இந்த மூன்றாவது அலையில் சரியாய் கையாளுவதற்குரிய சகல ஞானத்தை கிருபையை அன்றுவரே அரசாங்கத்துக்கு அதிகாரிகளுக்கு டாக்டர்ஸ்க்கு நர்ஸுகளுக்கு அன்றுவர் நீங்கள் தந்து பாதுகாத்து நீங்கள் நடத்தும்படியாக சுவைக்கிறோம் ஒவ்வொரு பேரண்ட்ஸ் கூட தம்முடைய பிள்ளைகளை அன்றுவரை சரியாய் பாதுகாக்க வெளியில் அங்கே இங்கே அன்றுவரே அன்றுவரை வெளியே சுற்றி கொண்டு இல்லாதபடிக்கு அன்றுவரை பாதுகாக்க அன்றுவரை பராமரிக்க அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய சரியான ஊட்டச்சத்து

செய்வதற்காக உங்களுக்கு ஸ்தோத்ரோ எல்லா துதி கன மகிமையாகவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏசுமி நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேனா தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் ஆண்டபுரம் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே இந்த மாலை வேளையிலே இந்த காணொலி மூலமா உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தரை நாம் பாடியிருக்கிறோம் கத்தடத்தில் ஜெபித்திருக்கிறோம் கத்தருடைய வார்த்தையை கேட்கப் போகிறோம் தொடர்ந்து கத்தர் நம்முடைய ஜபங்களெல்லாம் கேட்டு நீகருடைய பலவீனங்களை நீக்கி சுகம் கொடுத்து கொண்டிருக்கிறார் கத்தர் தாமே நம்மை ஆசிவத்தை தொடர்ந்து வழி நடத்துவாராக கடந்த ஞாயிற்றுக்கிழமை நான் அறிவித்தது போல் நம்முடைய சபையின் மூலமாக ஒரு புதிய ஆப் உருவாக்கியிருக்கிறோம் அது என்லே லிங்க் என்எல்ஏ வாட்ஸ்அப் குரூப்பில் அது இருக்கும் நீங்கள் அதை போய் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளிக் பண்ணிங்கன்னால் அந்த ஆப்பு போயிடும் நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி அதை லாக்இன் பண்ண வேண்டியிருக்கும் உங்கள் பேர் உங்கள் மொபைல் நம்பர் உங்கள் இமெயில் ஐடி அதில் போட வேண்டியிருக்கும் அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க அது உங்களுக்கு மிகவும் பிரயோனும் பிரயோஜனமுள்ளதாக இருக்கும் அதில் நிறைய சாங்ஸ் மற்றும் சபையினுடைய நடவடிக்கைகள் சபை நிகழ்ச்சிகள் நல்லா இருக்கும் அது நிச்சயம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறும் ஒவ்வொரு வாரமும் அதை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம் அதனால் நீங்கள் அதை வா அதை இருக்கட்டும் க அதில் இன்னும் நிறைய இல்லையே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ண வேண்டாம் அதில் ஒவ்வொன்றா ஆகிட்டே இருக்கும் அது நிச்சயமாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் கர்த்தர் உங்களை வழி வழிநடத்துவாராக இப்போதும் நாம் கர்த்தருடைய வார்த்தை ஒவ்வொரு வாரம் மாலை வேலையில் தியானிக்கிற அந்த வார்த்தையை நாம் தியானத்துக்கு நேராக கடந்து போகும் கர்த்தர் நம்மை ஆசிர்வெத்து வழிநடத்துவாராக ஃபுடைஸ் லாட் வருகிற ஞாயிறு ஆராதனை நமக்கு மாலையில் ஆறரை மன்னிக்கவும் காலையில் ஆறரை மணிக்கு இருக்கும் ஆன்லைனில் தான் இருக்கும் வருகிற ஞாயிறு தந்தைய தினமாக இருக்கிற அப்படின்னாலே சிறப்பு விசேஷித்த செய்தியாளராக பிரதர் லைனல் பிஒய்எம் பிளஸிங் யூத் மிஷின்லேருந்து நமக்கு செய்தியை கொடுக்க வருகிறார்கள் ஸோ காலையிலும் இருக்கும் மாலையிலும் இருக்கும் மாலையும் ஆறரை மணிக்கு அந்த விசேஷித்த கூட்டமானது இருக்கும் ஆகவே அதை மனதில் வைத்து இந்த ஞாயிறு ஆராதனையிலே தவறாமல் பங்கெடுங்கள் கர்த்த நம்மை ஆசிர்வத்து வழிநடத்துவாராக நம் தேவனுடைய வார்த்தையை தியானிப்போம் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் ஒவ்வொரு வாரமும் தியானிக்கிறோம் மனிதனுக்கு பயப்படும் பயம் மனிதனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை ஆபத்தை வருவிக்கும் ஆகவே நாம் மனிதருக்கு பயப்பட வேண்டாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி ஒவ்வொரு வாரம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்படி பயப்படுவதனால் வருகிற ஆபத்துக்கள் என்ன என்பதை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறோம் சாக போகிற மனுஷனுக்கு நாம் ஏன் பயப்பட வேண்டும் சரீரத்தை மாத்திரம் கொள்ளுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார் ஸோ மனிதனுக்கு பயப்படுகிற பயம் கன்னி அது ஆபத்து ஆக இருக்கிறதோ அதை அது ஆபத்து அப்படின்னா அது வலை விரிக்கப்பட்டிருக்கிறது எந்த நேரத்தில் உங்களுக்கு வீழ்ச்சி தான் தேவனுக்கு பயப்படும் பயம் அது ஆரோக்கியமானது மனிதனுக்கு பயப்படும் பயம் கொடிய வைரஸ் போன்றது தேவனுக்கு பயப்படும் பயம் நல்ல நண்பனாக இருக்கும் மனிதனுக்கு பயப்படும் பயம் மோசமான எதிரியாக இருக்கும் தேவனுக்கு பயப்படும் பயம் லாபமானது மனிதனுக்கு பயப்படும் பயம் நஷ்டமானது தேவனுக்கு பயப்படும் பயம் நம்மை கட்டுகிறது மனிதனுக்கு பயப்படும் பயம் நம்மை இடித்து போடுகிறது தேவனுக்கு பயப்படுகிற பயம் ஜீவனுக்கு ஏதுவானது மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் அழிவுக்கு ஏதுவானது ஆகவே நாம் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தில் ஒவ்வொரு நாளும் வளரணும் மனிதனுக்கு பயப்படுகிற பயம் நம்ம விட்டு அறவே நீங்க வேண்டும் கத்திர நமக்கு உதவி செய்வாராக தான் ஒவ்வொரு வாரம் சவுலனுடைய அரசனுடைய வாழ்க்கையின் வீழ்ச்சியிலிருந்து அவன் மனிதனுக்கு அயம் அதிகமாய் பயப்பட்டதனாலே அவன் வாழ்க்கையின் வீழ்ச்சிக்கு மிக முக்கிய காரணம் மனிதனுக்கு பயப்பட்ட க அதனால் ஸோ மா அவனுட சவுளுடைய வீழ்ச்சியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் அல்லது மனிதனுக்கு பயப்படுற பயத்தினால் வருகிற ஆபத்துக்கள் என்னென்று சொல்லி ஒவ்வொரு வாரமும் நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் முதலாவதாக என்ன என்ன தியானித்தோம் கர்த்தருடைய மனிதனுக்கு பயப்படுற பயத்தினால் கர்த்தருடைய வார்த்தை நிறைவேற்றாமல் மனிதர்களை பிரியப்படுத்த அதை பார்க்கும் தூண்டும் ரெண்டாவதாக ரெண்டாவது வாரத்தில் சொன்னேன் மனிதனுக்கு பயப்படும் பயம் சவால்களை சந்திக்காமல் ஓட வைக்கும் மூன்றாவதாக மனிதனுக்கு பயப்படும் பயம் பொறாமைக்கு இடம் அளிக்கும் நான்காவதாக மனிதனுக்கு பயப்படும் பயம் மற்றவர்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்ய தூண்டும் கடந்த வாரத்தில் சொன்னேன் மனிதனுக்கு பயப்படும் பயம் தவறு செய்யாதவர்களையும் தண்டிக்க தூண்டும் தவறு செய்யாதவர்களையும் நீங்கள் யாருக்கு பயப்படுகிறீர்களோ அவர்கள் சார்ந்த அவர்களோடு கூட இருக்கிற அவர்களுக்கு உதவின அத்தனை பேரும் அவர்கள் தவறே செய்யாமல் இருந்தாலும் அவர்களை தண்டிக்க தூண்டும் என்று சொல்லி சொன்னேன் இன்றைக்கு ஆறாவதாக மனிதனுக்கு பயப்படும் பயம் சவுனுடைய வாழ்க்கையிலிருந்து பார்க்கிறோம் ஒன்று சாமுவேலின் புத்தகம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு வசனங்களை வாசிப்போம் ஒன்று சாமில் இருபத்தி மூன்று இருபத்தி ஆறுலருந்து இருபத்தி எட்டு சவுல் மலையின் இந்த பக்கத்திலும் தாபீது அவன் மனுஷரும் மலையின் அந்த பக்கத்திலும் நடந்தார்கள் சவுலுக்கு தப்பிப்போக தாவிது தீவிரித்த போது சவுலும் அவன் மனுஷரும் தாவீதையும் அவன் மனுஷரையும் பிடிக்கத்தக்கதாய் அவர்களை வளைந்து கொண்டார்கள் அந்த சமயத்தில் ஒரு ஆள் சவுலிடத்தில் வந்து நீர் சீக்கிரமாய் வாரும் பெலிஸ்திய தேசத்தின் மேல் படையெடுத்து வந்திருக்கிறார்கள் என்றான் அதனால் சவுல் தாவீதை பின்தொடர்கிறதை விட்டு திரும்பி பெலிஸ்தியரை எதிர்க்கும்படி போனான் ஆதலால் அவ்விடத்திற்கு சேலா அம்மாலிகோத் என்று பெயரிட்டார்கள் ஆறாவதாக மனுஷனுக்கு பயப்படும் பயம் குறிப்பு எழுதி கொள்ளுங்கள் அழைப்பிலிருந்து தவற வைக்கும் உங்கள் அழைப்பிலிருந்து தவற வைக்கும் அல்லது நோக்கத்தில்கான வாழ்க்கையிலிருந்து தவற வைக்கும் மனிதனுக்கு பயப்படும் பயம் நோக்கத்தை மறக்க செய்துவிடும் நோக்கத்திலிருந்து தவறை போக வைக்கும் கவுனிங்கள் இங்கே சவுல் தாவிதை துரத்தி கொண்டே போகிறான் திடீர்னு ஒருத்தர் வந்து சொல்றாரு ஐயா பெலிஸ்தியர் நம்ம தேசத்தை முற்றுகையிட வந்துட்டாங்க வாங்க தாவிது துரத்துறதை விட்டுட்டு அங்கே போகிறார் இவரை கர்த்தர் எதற்காக அபிஷேகித்தார் எதற்காக அழைத்தார் எதற்காக வைத்தார் அப்படின்னா பெலிஸ்தரி இருந்து இந்த இஸ்ரோவேல் சனங்களுக்கு விடுதலை கொடுக்கும்படி அப்படிதான் தான் ஒன்று சாமியில் ஒன்பதாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் ஒன்று சாமியலின் புத்தகம் ஒன்பதாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தில் அதை தான் வாசிக்கிறோம் சவுல் வர பதினைஞ்சு பதினாறு சவுல் வர ஒரு நாளைக்கு முன்னே கத்தர் சாமுவேலின் காது கேட்க என் நாளை இந்நேரத்தில் பென்யமின் நாட்டானாகிய ஒரு மனுஷன் முன்னத்தில் அனுப்புவேன் அவனை என் ஜனமாகிய இஸ்ரேலின் மேல் அதிபதியாக அபிஷேகம் பண்ணப்பட கடவாய் அவன் சவுல் என் ஜனத்தை பெலிஸ்தீரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பான் என் ஜனத்தின் முறையிடுதல் என்னத்தில் வந்தது அப்போ சவுல் என் ஜனத்தை பிலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிறதற்காகவே இவன் அபிஷேகம் பண்ணப்பட்டான் அரசனாக்கப்பட்டான் இதுதான் இவன் வா அழைப்பு அல்லது இதுதான் இவனை குறித்த தேவனுடைய நோக்கம் அதை நோக்கி பயணிக்காமல் தாவிதை துரத்துறதுலேயே தாவித கொள்றதுலேயே கண்ணோட்டமாக இருக்கிறான் எனக்கு அன்பார்ந்தவரே இந்த ஒன்று விலையின் புத்தகம் இருபத்தி மூன்றாவது அதிகாரத்தை நீங்கள் மெதுவாக படித்தோம் அப்படின்னா அங்கே நிறைய காரியங்கள் இருக்குது அதாவது பெலிஸ்தேர் முதல் அஞ்சு வசனம் படித்தோம்மே அதில் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பெலிஸ்தேர் கேகிலாவின் மேல் யுத்தம் பண்ணி கலைஞங்களை கொள்ளையிடுகிறார்கள் என்று தாவிது கறிக்கப்பட்ட போது தாவீது நான் போய் அந்த பெலிஸ்தரி முடியற்கலாமான்னு ஆண்டோ இடத்தில் விசாரித்து ஆண்டவர் சொன்னார் நீ இப்போ அதை ரட்சிப்ப அப்படின்னார் அப்போது போய் அவன் முற்றிலுமோ முற்றுகையிட்டு அதில் ஜெயித்து அந்த கேகிலா பட்டணத்தாரை அந்த பெலிஸ்தேரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிறான் ஐந்தாவது வசனத்தில் தாவிதம் மனுஷரை கூட்டிக் கொண்டு கேகிலா குப்பை பெலிஸ்திரோடு யுத்தம் பண்ணி அவர்கள் அநேகம்பிரை வெட்டி அவர்கள் ஆடு மாடுகளை ஓட்டிக்கொண்டு போனார் இவ்விதமாக கேகிலாவின் குடிகளை ரட்சித்தான் கேகிலாவின் குடிகளுக்கு தா பெலிஸ்திரோடு யுத்தம் பண்ணி சவுல் யுத்தம் பண்ணி இருக்க வேண்டும் ஆனால் தாவீது அரசன் அல்ல சவுல்தான் அரசன் ஆனால் தாவீது ஆண்டவர்கிட்ட கேட்ட ஆண்டவரே நான் போகட்டுமா அங்கே கூட இருக்கிற ஜனங்கள்லாம் நம்ம பயந்துட்டு இருக்கிறோம் இப்போ கேகிலாவுக்கு போனால் நம்மளை நமக்கு வரும் ஆபத்து வருமே திரும்பவும் தாவிது விசாரித்து அவங்க யுத்தம் பண்ணி அங்கே கேகிலாவின் மனுஷருக்கு பெரிய ரட்சிப்பை கட்டளைட்டான் நீங்கள் ஏழாவது வாசனத்துக்கு வந்தீங்கன்னா தாவிது கேகிலாக்கு வந்தான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட இது தெரிஞ்சிடுச்சு சவுலுக்கு நான் கடந்த வாரத்தில் சொன்னல சவுல்கிட்ட சொல்லலை அப்படின்றதுக்காக ஒரு எண்பத்தைந்து பேர் ச தாவிது எங்கெல்லாம் போகிறான் அப்படின்ற செய்தி சவுல் கிட்டத்தில் சொல்லலை அப்படின்றதுக்காகவே சவுல் ஒரு எண்பத்தைந்து ஆசாரியர்களை வெட்டி போட்டான் இப்போது தாவிது கேகிலாவுக்கு வந்திருக்கிறான் அப்படின்ற செய்தி சவுலுக்கு ஆட்டோமேட்டிக்காக போயிடுச்சு மெசேஜ் அறிவிக்கப்பட்டபோது தேவன் அவனை கையில் ஒப்பு கொடுத்தார் அவன் கதவுகளும் தாழ்பால்களும் உள்ள பட்டணத்திற்குள் பிரவேசித்ததனால் அடைபட்டிருக்கிறான் என்று சொல்லி அவன் வெளியில் எஸ்கேப் ஆக முடியாதுன்னு சொல்லி தாவிதையும் அவன் மனுஷரையும் முற்றுகை போடும்படிக்கு கேகிலாவுக்கு போக எல்லா ஜனத்தையும் யுத்தத்திற்கு அழைப்பித்தான் ஒரு மனுஷனை பிடிக்கிறதுக்கு அதுவும் தேவனுடைய மனுஷன் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் இவனுக்கு உதவியாக இருந்த மனுஷன் இவனுக்கு மருமகனாக இருந்த மனுஷன் இவன் அநேக நேரங்களில் இவன் மேல் இருந்த அந்த அசுத்தாவியை துரத்தின மனுஷன் அவனை பிடிப்பதற்கு எல்லா ஜனத்தையும் யுத்தத்திற்கு அழைப்பித்து அவன் கேகிலாவில் சவுல் தாவித்து இருக்கிறான்னு சொல்லி கேகிலாவில் முற்றுகை போட போனான் ஏன்னா அழைத்த அழைப்பு என்ன என்ன செய்து கொண்டிருக்கிறான் தொடர்ந்து வாசித்தோம் அப்படின்னா அங்கே பத்தாவது வசனத்தில் அப்போது தாவிது இஸ்ரோவில் தேவனாகிய கத்தாவே கேகி சவுல் கேகிலாவுக்கு வந்து என்ன மத்தம் பட்டணத்தை அழிக்க வகை தெரிகிறான் என்று அடியானாகிய நான் நிச்சயமாக கேள்விப்பட்டேன் பதினொன்று பன்னெண்டு வாசிட்டோம்னால் கேகிலா பட்டணத்தார் அவனை என் கை ஆண்டவர்கிட்ட கேட்கிறான் ஆண்டவரே சவுல் இந்த கேகிலாவுக்கு வருவானா சொன்னார் ஆ வருவான் பன்னெண்டாவது வசனத்தில் இந்த கேகிலா பட்டணத்தார் சவுல் இடத்துல என்னை ஒப்பு கொடுப்பார்களா சொன்னார் ஒப்பு கொடுப்பார்கள் கவனிங்கள் இந்த கேகிலா பட்டணத்தாருக்கு தான் இந்த தாவிது பெரிய ரட்சிப்பை கட்டளைட்டான் ஆனாலும் அவர்கள் சவுலின் கையில் ஒப்பு கொடுப்பார்களா என்று கத்த கேட்டபோது கண்டிப்பாக ஒப்பு கொடுப்பார்கள் உடனே அங்கேருந்து அவன் தாவிது எஸ்கேப் ஆகிறான் நீங்கள் எஸ்கேப் ஆகி அவன் இன்னொரு இடத்துக்கு போனான் சீபென் மனாந்திரத்தில் ஒரு மலையில் தரித்திருந்தான் பதினாலு வசனம் பதினாலு பதினஞ்சு வாசத்திங்கன்னா அங்கேருந்து கேகிலாவுக்கு தா சவுல் போனால் தாவுல் அங்கிருந்து சீப் என்கிற ஒரு மனாந்திரத்துக்கு போகணும் ஒரு மலையிலே தரித்திருந்தான் சவுல் பதினாலாவசனம் தாவி இது மனாந்திரத்தில் உள்ள அரணான ஸ்தலங்களிலே தங்கி சீப் என்னும் மனாந்திரத்தில் இருக்கிற ஒரு மலையில் தரித்திருந்தான் சவுல் அனுதினமும் அவனை தேடியும் தேவன் அவனை அவன் கையில் ஒப்பு கொடுக்கவில்லை அணுதினமும் தேடி இருக்கிறான் இதையே பொழப்பாக வச்சுருக்கிறான் நீங்கள் யாருக்கு பயப்படுகிறீர்களோ அவர்களே உங்கள் நோக்கமாக அவர்களே உங்கள் எண்ணமாக அவர்களே உங்கள் இலக்காக அவர்களே மனசு முழுசு நிறைஞ்சி அவங்களே உங்கள் ஊழியமாக மாறிவிடுவார்கள் தயவுசெய்து சொல்கிறேன் அதுவல்ல உங்கள் அழைப்பு நீங்கள் யுத்தம் பண்ண வேண்டிய களம் அதுவல்ல நீங்கள் யுத்தம் பண்ண வேண்டிய நபர் அவர்களல்ல தயவு செய்து உங்களை ஒரு நோக்கத்திற்காக அழைத்திருக்கிறார் மனிதனுக்கு பயப்படுறதுனால உங்கள் யுத்த கலத்தை மாற்றி விடாதீர்கள் மனிதருக்கு பயப்படுறதுனால உங்கள் யுத்த நபர்களை நீங்கள் மாற்றி விடாதீர்கள் அது உங்கள் பெரிய ஆபத்தை முடியும் அனுதினமும் தாவிதை தேடி அவனை கையில் ஒப்பு கொடுக்க தேவன் அவனை அவன் கையில் ஒப்பு கொடுக்கவில்லை பதினஞ்சாவது வசனத்தில் ஒன்று சாமியில் இருபத்தி மூணு தன் பிராணனை வாங்க தேடும் வாங்க தேடும் சவுல் மடிக்கி சவுல் புறப்பட்டான் என்று தாவிதை அறிந்ததினாலே தாவிதை சீப்பனாந்திரத்தில் ஒரு காட்டிலே இருந்துட்டான் காட்டில் இருந்தான் அப்போது சவுலின் குமார்னோடு கூட ஒரு யோனத்தானோட கூட ஒரு இது இருக்கு திரும்ப நீங்கள் பத்தொம்போதாவது வசனத்துக்கு வந்தீங்கன்னா ஒன்று சாமில் இருபத்தி மூணு பத்தொம்பது பிடைசலார் பின்பு சி பூரார் கிபியாவில் இருக்கிற சவுலிடத்தில் வந்து தாவிது எங்களிடத்தில் எஷிமோஷனுக்கு தெற்கே ஆகிலா என்னும் மலைக்காட்டில் உள்ள அரணிப்பான இடங்களில் ஒளிந்து கொண்டிருக்கிறான் அல்லவா திருப்பியும் சவுலுக்கு மெசேஜ் போகுது அவன் இங்கே எஷிமோஷனுக்கு எங்களிடத்தில் எஷிமோஷனுக்கு தெற்கே ஆகிலா என்னும் மலைக்காட்டில் உள்ள அரணிப்பான இடங்களில் ஒளிந்து கொண்டிருக்கிறான் அல்லவா இப்போதும் ராஜாவே நீரும் முடியும் மன விருப்பத்தின்படி இறங்கி வாரும் அவனை ராஜாவின் கையில் ஒப்புக் கொடுக்க எங்களால் ஆகும் அவனை நாங்கள் ஒப்பு கொடுக்கணும் இப்போ இங்கே இருக்கிறான் அவன் உடனே சவுல சொன்னால் நான் வரல நீங்கள் கேட்டுட்டு எனக்கு நிச்சயமான செய்தியை கொண்டு வாங்க நான் வரேன் அப்படின்றான் அவன் கேகிலாவுக்கு போகிறான் சீப் வனாந்திரத்துக்கு போகிறான் நீங்கள் இருபத்தஞ்சாவது வருஷத்துக்கு வந்தீங்கன்னா சவுலும் அவன் மனுஷரும் தாவிதை தேட வருகிறார்கள் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவன் கண்மலையில் இருந்து இறங்கி மாகோன் வனாந்திரத்தில் தங்கினான் அதை சவுல் கேள்விப்பட்டு மாகோன் வனாந்திரத்தில் தாவிதை பின்தொடர்ந்தான் கவனிங்க கேகிலாவுக்கு போனால் தாவிது எங்கெல்லாம் போகிறானோ அங்கெல்லாம் சவுலும் கூடவே பின்னாடியே போகிறான் அவ அவன் என்ன பண்ணுறான் நீங்கள் யார் பயப்படுறீங்களோ அவங்களை பற்றிய நினைவு அவங்களுக்கு இருக்கோ இல்லையோ அவங்களை பற்றிய நினைவே உங்களுக்காகவே இருக்கும் சவுல் இப்போ இப்போ எங்கே இருக்கான் அவன் என்ன பண்ணுறான் அவன் இன்னும் எங்கே போயிருப்பான் ஏதாவது தெரிஞ்சுதா விஷயம் இதே தான் ஊழியமாக வச்சுரு சவுல் செஞ்சுட்ருக்கிறான் இப்போ மாகோன் வனாந்தரத்தில் இருக்கிறான் என்று சொல்லி கேள்விப்பட்டு மாகோன் வனாந்திரத்துக்கும் திருப்பியும் சவுல் பின்னாடியே பின் பின்தொடருகிறான் அங்கே தான் அதை வாசிக்கிறோம் வாசிக்கும் போது பூட்டப்பட்ட இடத்துல சவுல் தாவீதை கிட்ட நெருங்கிட்டான் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழில் தான் நம்ம முதல்ல வாசித்த அந்த வசனம் இருபத்தி ஆறில் சவுல் மலையின் இந்த பக்கத்திலும் தாவீது அந்த பக்கத்திலும் நடந்தார் சவுலுக்கு தப்பி போக தாவிது தீவித்து போது சவுலும் அவன் மனுஷரும் தாவித அவன் மனுஷரை பிடிக்கத்தக்கதை அவர்களை வளைந்து கொண்டார்கள் இருபத்தி ஏழில் அந்த சமயத்தில் ஒரு ஆள் சவுரிடத்தில் இடத்துல வந்து நீ சீக்கிரமாய் வாரும் பெலிஸ்திய தேசத்தின் மேல் படையெடுத்து வந்திருக்கிற அங்க கிட்ட நெருங்கு வரையில திடீர்னு ஒருத்த வந்து சொல்றான் ஐயா நீ இவ பின்னாடியே சுத்தினால உன்னுடைய தேசத்தை கோட்டை விடுற போற தேசத்தை படையெடுத்து வந்திருக்கிறாங்க என கண்பாந்தவர்களே நீங்கள் யாருக்காக எந்த தேசத்திற்காக எதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டீர்களோ அதை நீங்கள் காக்கும்படியாக கத்தர் உங்களுக்கு பலனை கொடுத்துருக்கிறார் பணத்தை கொடுத்துருக்கிறார் மற்ற காரியங்களை கொடுத்துருக்கிறார் ஆனால் நீங்களோ மனிதர்களுக்கு பயப்படுறதுனால உங்கள் நோக்கத்திலிருந்து விலகி ஓ உங்கள் அழைப்பிலிருந்து விலகி உங்கள் உங்களை உங்களை கத்தர் கொடுத்த அந்த க ஊழியத்திலிருந்து விலகி அல்லது உங்கள் கத்தர் கொடுத்த பாரத்தில் இருந்து கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அந்த அழைப்பிலிருந்து நீங்கள் விலகி மற்ற காரியத்தில் ஈடுபட போகிறீர்கள் அதனால் உங்களுக்கு கிடைக்கப்பெற்ற அந்த அழைப்பு கூட உங்கள் பாதிப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இந்த சவுல் தொடர்ந்து பின் பின்தொடர்ந்து கொண்டே இருக்கிறான் கத்தர் கத்தரே பார்த்து பெலிசேர் வந்திருக்கிறாங்கப்பா போனோன்னு போய்ட்டான் திரும்பவும் ஒன்று அடுத்த அதிகாரத்து முதல் ரெண்டு வசனங்கள் வாசிட்டிங்கன்னா சவுல் பின் பின்தொடர்ந்து திரும்பி வந்தபோது இதோ தாவிது எங்கேதியின் வனாந்தத்தில் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது அப்போது சவுல் இஸ்ரேவில் அனைத்திலும் தெரிந்து கொள்ளப்பட்ட மூணாயிரம் பேரை கூட்டிக் கொண்டு தாவிதையும் அவன் மனுஷரையும் வரையாடுகள் உள்ள கண்மலையுமே தேடப்போனான் எங்கேயில் இருக்கிறான்ப்பா ஆனால் திரும்பியும் போ தேடு தேடிப்போம்னால் அங்கே ஒரு இடத்துல மலாஜாதி கழித்து கொண்டிருக்கும் போது சவு தாவிது கூட இருந்தால் அறநூறு பேரும் சொல்கிறாங்க கூட இருந்தவங்கெல்லாம் சொல்கிறாங்க கத்தர் உன் சத்திர உன் கையில் ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு சொல்லி கொக்கும்போது நோன்னு அவருக்கு அர்த்தராபிஷேகம் பண்ணப்பட்டவர்னு சொன்னாலும் சவுல் தாவிது சவுலனுடைய தொங்கலை அறுத்துக்கிட்டு வந்தான் அதுவே அவன் மனசுக்கு அடிச்சிட்டு இருந்தது ஐயோ பண்ணிட்டேனே அப்படின்னு அப்புறமா தாவிது சொல்கிறான் என்ன ஆண்டவனாக எஜமானே அப்படின்னு சொல்லி தன்னை கா காண்பித்து உன் கையில் உன்னுடைய ஜீவனை என் கையில் ஒப்பு கொடுத்துருந்தோம் உன் ஜீவனை எடுக்காமல் உனக்கு நன்மை செஞ்சேன் நீர் யாரை பதினாலாக வசனம் இருபத்தி நாலு பதினாலு நீங்கள் வாசித்தீங்கன்னா ஒன்னு சாமில் இருபத்தி நாலு பன்னு யாரை தேடுகிறீர் இஸ்லுவின் ராஜா யாரை தேடை புறப்பட்டா ஒரு செத்த நாயையா ஒரு தெள்ளுப்பூச்சியாக யாரை பின்தொடர்கிறீர் யாரையா நீ பின்தொடர்கிறீர் நான் ஒரு செத்த நியாய் மாதிரி இருக்கிற ஒரு அறநூறு பேரை வச்சுக்கிட்டு அதில் எல்லோரும் கடன் பட்டம் உடன்பட்டவன் எல்லாம் அவனை வச்சுக்கிட்டு ஒரு சின்னங்கதுவாக வச்சுருக்கிறேன் என்ன பின்தொடர் வருகிறேன் நான் உமக்கு நன்மையிலே செய்திருக்கிறேன் நீர் எனக்கு தீமை செய்கிறீரே அப்படின்னு சொல்லவோ சவுளங்க மன திரும்பி ஐயோ நான் உன்னுடைய ராஜ்யபாரன் நன்றாக இருக்கும் நீர் ஆசீர்வாதிகமாக இருப்பாய் நீ என்னை பார்க்க நீதிமான் நீ எனக்கு நன்மை செய்தாய் நானோ உனக்கு தீமை செய்தேன் என்று சொல்லி உன் ராஜ்யபாரன் நிலை நிற்கும் உன் நீ ஆசீர்வாதமாக இருப்பா அப்படின்னு சொல்லி அவனை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறான் ஆசீர்வதிச்சுட்டு போனாலும் கவனிங்க அந்த ஆவி கொஞ்ச காலம் அணந்திருப்பது திரும்பவும் திரும்பவும் இருபத்தி ஆறாவது அதிகாரம் ஒன்று ரெண்டு பின்பு சி ஊரார் கிபியாவில் இருக்கிற சௌரிடத்தில் வந்து தாவீது எஷி எதிராக இருக்கிற ஆக்கிலாமேட்டில் ஒளிந்து கொண்டிருக்கிறான் என்றார்கள் அப்போது சவுல் சீப் வனாந்திரத்தில் தாவித தேடும்படி எழுந்து இஸ்ரேவேலியில் தெரிந்து கொள்ளப்பட்ட மூவாயிரம் பேர் கூட சீப் வனாந்திரத்துக்கு போனான் திரும்பவும் சீப் வனாந்திரம் இதுக்கு போய் மூணாயிரம் பேரோடு கூட போனான் எனக்கு அன்பா அந்த பிள்ளை அங்கே அவன் ஒரு செம்பையும் ஈட்டி எடுத்துக்கிட்டு வந்துடான் அப்புறம் அப்பனே கேட்குறான் ஒரு அஜமானனே காக்காம தாவிது அங்கே இருக்கும்போது போது சவுல் நம்ம தேட முடியும் வந்துட்டான் அப்படின்ட்டு அவன் படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது பின்னாடியே போய் ஒரு அந்த செம்பையும் ஒரு ஈட்டியை எடுத்துக்கிட்டான் தாவிது திரும்பவும் தாவிது என்னை தேடி வந்தது என்ன அப்படின்னு எதுக்கு அன்பா எனக்கு எதுக்கு இது சொல்லுகிறேன் அப்படின்னா சவுல் பின்தொடர்ந்ததெல்லாம் பெலிஸ்தேரே அல்ல தாவிதைதான் எதற்கு அழைக்கப்பட்டானோ அதை பின்தொடர்ந்து போகவில்லை எதற்காக அவன் பிடிக்கப்பட்டானோ அதை நோக்கி போகவில்லை எது அவனுடைய நோக்கம் அவனுடைய வாழ்வின் நோக்கமாக இருந்ததோ அதை நோக்கி பயணிக்கவில்லை நீங்கள் யாருக்கு பயப்படுகிறீர்களோ அவர்களே உங்கள் அழைப்பாக இருப்பார்கள் திரும்பவும் சொல்கிறேன் நீங்கள் யாருக்கு பயப்படுகிறீர்களோ அவர்களே உங்கள் அழைப்பாக இருப்பார்கள் நீங்கள் மனிதர்களுக்கு பயப்பட்டால் மனிதர்களின் காரியமே உங்களுக்கு அழைப்பாக இருக்கும் நீங்கள் கர்த்தருக்கு பயப்பட்டால் கர்த்தரின் காரியமே உங்களுக்கு அழைப்பாக இருக்கும் நோக்கத்தை அது மறக்க செய்யும் அது உங்களுடைய நேரம் தாளந்து உங்களுடைய பலன் உங்களுடைய பணம் உங்களுடைய அத்தனையையும் விரயமாக்கிவிடும் மாத்திரமில்லை உங்களோடு இருக்கிற மக்களையும் தாவே சவுல் சும்மா போல ஜனத்தை எல்லாம் கூட்டிக்கிட்டு போனால் மூணாயிரம் பேரை கூட்டிக்கிட்டு போனால் யுத்தத்துக்கு போகிறது மாதிரி போனான் உங்கள் ஜனத்தை உங்களோடு கூட இருக்கிற ஜனத்தையும் நீங்கள் வருத்தப்படுத்துவீர்கள் முடிவு சஞ்சலமும் வாழ்க்கை இருக்கும் நடைப்பணமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் மனிதருக்கு பயப்படுகிற பயம் ஓ வெந்ததை தின்று வெறுமன வாழ்ந்து விதி வந்தால் சாகலாம் என்கிற கூட்டத்தில் நீங்களும் ஒருவராக இருப்பீர்கள் நோக்கத்தை மறந்த வாழ்க்கை வாழ்வதற்காக நீங்கள் நானும் அழைக்கப்படவில்லை கத்தர் உங்களை அழைத்திருக்கிறார் உங்கள் மேல் கத்துடைய நோக்கம் இருக்கிறது அந்த நோக்கத்துக்காக முன்னேறி போங்கள் கத்தர் உங்களை ஆசீர்வித்து பலப்படுத்துவாராக பிரைசலால் என கண்பார்ந்தவர்களே நீங்கள் யாருக்கு பயப்படுகிற பயப்படுறவங்க அவங்களுக்கு என்னென்ன இருக்குன்னா எதிராக யாருக்கு பயப்படுறாங்களோ அவங்களே என்னமா ஏக்கமாக எப்பவும் என்னமாவே இருப்போம் உதாரணத்துக்கு நீங்கள் யோசேப்பின் வாழ்க்கை எடுப்போமானால் யோசேப்பினுடைய யோசேப்பு அன்னமார்களுக்கு சாப்பாடு கொடுக்க வரான் நீங்கள் ஆதியாக முப்பத்தி ஏழாவது அதை வாசிக்கிறோம் அங்கே அன்னமார்க்கு சாப்பாடு கொடுக்க வரும்போது தூரத்தில் வரான் ஆதியாக முப்பத்தி ஏழு பதினெட்டுலேருந்து பத்தொம்போது இருபது அங்கே அவன் தூரத்தில் வரான் யோசேப்பு அவன் தங்களுக்கு சமீபமாக வரும் முன்னே கிட்ட வரத்துக்கு முன்னாடி ஏன்னா இந்த யோசேப்பு அவன் சகோதரர்கள் எல்லாரும் பகைத்தார்கள் எதற்காக பகைத்தார்கள் என்றால் அவன் அப்பா அதிகமாக நேசிக்கிறார் இன்னொன்று அவன் சொப்பனம் கண்டான் அந்த சொப்பனத்துக்கு நிமித்தம் இன்னும் அதிகமாக பகைத்தார்கள் என்று நீங்கள் அஞ்சாவது வசனத்தில் அதை வாசிப்போம் எதுக்கு சொல்ல வர சொப்பனத்தை பார்த்தான் அப்படின்றதுக்காக நீ அவன் கதிர்களெல்லாம் உயரமாக இருக்குமா அவன் எல்லாரும் தாழ்தெண்டனிட்டு பணிவாரலாம் அப்படி தான் அந்த சொப்பனத்தை சொன்னான் எனக்கு கண்பார்ந்தவர்களே இதை கேட்ட சகோதரர்கள் கூட பிறந்தவங்களுக்கு பொறாமை வந்து அவ இப்படி வந்துடுவானா அப்படி வந்துடுவானா அப்படின்ற எண்ணமே மனசில் இருந்தது அவன் தூரமாக வரும்போது சமீபமாக வரும் முன்னே அவனை கொலை செய்யும்படி சதியோசனை பண்ணினார்கள் கூட பிறந்த தம்பி அவனை கொலை செய்யும்படி பத்தொன்பதாவது வசனத்தில் ஒருவரை ஒருவர் நோக்கி இதோ சொப்பனக்காரன் வருகிறான் கவனிங்கள் இவங்களுக்கு என்ன என்ன தெரியுமா அது அவன் சொப்பனக்காரன் அவன் யோசிப்பு வரான் இல்லை பல வரணும் அங்கீகாரம் வரான் சின்ன புள்ள வரான் இல்லை வரான் அப்படின்னு இல்லை அவன் சொப்பனக்காரன் வரான் இதுதான் அவங்க என்ன நீங்கள் யாருக்கு பயப்படுறீங்களோ அவங்களுடைய விசேஷித்த தன்மை அல்லது விசேஷித்த காரியம் எதற்காக பயப்படுறீங்களோ அதுவே உங்கள் மனசில் ஓடிக்கிட்டு இருக்கும் நாம் அவனை கொன்று இந்த குழிகள் ஒன்றிலே அவனை போட்டு இருபது வருஷத்தில் வாசிக்கிறேன் நாம் அவனை கொன்று இந்த குழிகள் ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம் பாருங்கள் அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் இது ஏன்னா இவங்களுக்கு பயம் பயம் அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க என்ன செய்கிறாங்க இப்போது என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க எதில் வராங்க அவங்க ஃபேஸ்புக்கில் இருக்கிறாங்களா வாட்ஸ்அப்பில் இருக்கிறாங்களா அவங்க இதில் இருக்கிறாங்களா அவங்க என்ன பண்ணாங்க அவங்க ஸ்டேட்டஸ் என்ன வச்சிருக்கிறாங்க ஐயா அவங்க என்ன பண்ணுறாங்க என்பதா நம்முடைய ஊழியம் உங்கள் ஊழியம் நீங்கள் என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க எனக்கு அன்பார்ந்தவர்களே மனுஷனுக்கு பயப்படுற பயம் மற்றவர்களை குறித்த எண்ணமும் ஏக்கமும் அடிக்கடி உங்களை ஆட்கொள்ளும் லூக்கா எழுதுனாச்சு நூல் பத்தொன்பதாவது ஆறு நாற்பத்தி ஏழு நாற்பத்தெட்டில் ஏசு கிறிஸ்துவை கொலை செய்யும்படி லூக்கா பத்தொன்போது நாற்பத்தேழு நாற்பத்தி எட்டு அங்கே ஏசு கிறிஸ்துவை கொலை செய்யும்படி ஆசாரியர்கள் எல்லோரும் இருந்தாங்க வாசிக்கிறேன் நாற்பத்தேழு அவர் நாடோறும் தேவாலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருந்தால் பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் ஜனத்தின் மூப்பரும் அவரை கொலை செய்ய வகை தெரியும் யார் ஏசுவை கொலை செய்கிறது யாரு பிரதான ஆசாரியர் வேதபாரகர் பிரதான ஆசாரியர் வேதபாரகரும் ஜனத்தின் மூப்பரும் அவரை கொலை செய்யறதுக்கு வகை தானா இவங்க ஊழி என்ன கத்துருடைய வேதத்துக்கு அடுத்த காரியங்கள் ஈடுபடணும் கொலை செய்கிறதா இவங்க ஊழியம் இதற்காக இவங்க அழைக்கப்பட்டார்கள் என கண்பார்ந்தவர்களே ஜனங்கள் எல்லாரும் அவருக்கு செவி கொடுத்து அவரை அண்டி கொண்டிருந்தபடி அதை இன்னபடி செய்யலாம் என்று வகை காணாதிருந்தார்களாம் இல்லை ஜனங்கள் மட்டும் இயேசு அண்டிக்கலாம் அப்பயே இயேசுக்கு ஒரு கதை கட்டியிருப்பான் எதுக்காக சொல்கிறேன் உங்கள் ஊழியம் அதுவும் இல்லை தானியலே பிரதானிகளுக்கு மேலாக ராஜா உயர்த்தி வைத்திருந்தான் தானியல் மேலே பொறாமை கொண்ட அந்த ஜனம் அந்த தானியல் புத்தகம் ஆறாவது அதிகாரம் நான்கு ஐந்து வசனங்களை வாசிக்கிறேன் அப்போது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பில் தானியலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள் ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது அவன் உண்மை உள்ளவனாக இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறையும் காணப்படவில்லை அப்போது அந்த மனுஷர் நாம் இந்த தானியலை அவனுடைய தேவனை பற்றிய வேத விஷயத்திலே குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை கண்டுபிடித்தால் ஒழிய அவனை வேறொன்றிலும் குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை கண்டுபிடிக்க கூடாது என்றார்கள் அதாவது தானியல் மேலே குற்றம் கண்டுபிடிக்கணும் என்பதே இவங்க அரசாங்கத்தில் இருக்கிற பிரதானிகள் விசேஷித்த போஸ்டிங்கில் இருக்கிறவங்க அவங்க வேலையை குறித்து யோசிக்காமல் தானியலை குற்றப்படுத்தும்படியான முகாந்திரத்தை எதில் அப்பா கண்டுபிடிக்கலாம் என்ன பண்ணாமன் எதில் கணக்கு கரெக்டாக எழுதிருக்கானான் அதில் எல்லாத்துலேயும் உண்மையாக தான் அப்பா இவனை தேவனை பற்றி விஷயத்துல தான் அப்பா அவனை குற்றப்படுத்த முடியும் அப்படின்ற முகாந்திரத்தை கண்டுபிடிச்சான் கடைசியாக என்ன சொல்ல வரேன் நீங்கள் யாருக்கு பயப்படுறீங்களோ அவங்களே உங்கள் எண்ணமாக ஏக்கமாக மாறிடுவாங்க மனிதர்களுக்கு பயப்படாதீர்கள் மனிதர்களுக்கு பயந்ததினால உங்கள் அழைப்பிலிருந்து நீங்கள் தவறி விடுவீர்கள் மனிதருக்கு பயந்ததினால நீங்கள் நிறைவேற்ற கடமையிலிருந்து உங்கள் நோக்கத்திற்காக அழைக்கப்பட்டீர்கள் என்பதை மறந்து அதிலிருந்து தவறி விடுவீர்கள் பேதுரு அங்கே இயேசு உயிர் எழுந்த பிறகு ஒரு பூட்டப்பட்ட அறையில் நீங்கள் யோவான் நச்சதி நூலில் நீங்கள் ஐ திங் இருபதாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசன நினைக்கிறேன் அங்கே பூட்டப்பட்ட அறையில் பேதூர்கரையேசு பூட்டப்பட்ட அறையில் வந்து உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி அவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தினார் எப்படி வெளிப்படுத்தி இருந்தாலும் பேதுரு பின்னாடி இருபதாவது தோறாவது அதிகாரத்தில் முதல்ல வசனை நான் மீன் பிடிக்க போகிறேன்னு சொல்லி தன்னோடு கொடுக்குற கூட்டாளியை கூட்டின்னு போகிறான் அப்பா நீ மனிதர்களை பிடிக்கும்படி அழைக்கப்பட்டவன் ஏன் பிடிக்க போயிட்டாரோ அதில் ஒரு காரணம் ஜனங்கள் எல்லா யூதருக்கு எல்லாரும் எல்லோரும் பயந்துருக்குறாங்க ஏன் சூத்தந்தால் இந்த செய்தியை ஓ திருப்பி நமக்கு அந்த மாதிரி நிலம் வந்துடுமோ நம்ம என்னோட மோசமாயிடுமோ மோசமாயிடுவோம் அப்படின்றதுனால இவங்க என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் சரி பழையபடி பழைய தொழிலுக்கே போயிடலாம்ப்பா நோ 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 கவனியுங்கள் ஓ வறுமை உங்களை பயமுறுத்துகிறதா ஓ அல்லது வாழ்க்கையில் இருக்கிற சாபங்கள் அல்லது மற்ற மனிதர்கள் அல்லது மற்ற காரியங்களோ பயமுறுத்தி உங்களை அழைப்பிலிருந்து விலக செய்கிறதா பயந்து விடாதிருங்கள் அழைத்தவர் உண்மையுள்ளவர் பேதூர் அன்றை நன்காக இருந்தது இருந்தபடினால் தன்னுடைய நிருபத்தில் எழுதும் போது ரெண்டு பேதுர் ஒன்று பத்தில் ஓ உங்களை அழைத்த அழைப்பும் கிருபை வர ஆகிய சோதரர் உங்களை அழைப்பையும் தெரிந்து கொள்ளையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள் இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடர்வதே இல்லை அழைப்பையும் தெரிந்து கொள்ள உறுதியாக்கும்படி ஓ அதிலிருந்து தவற வைக்கிற எந்த பயமுறுத்துகிற காரியமாக இருந்தாலும் சரி உங்கள் அழைப்பை விட்டுவிடவாதிருங்கள் கத்தர் உங்களை அழைத்திருக்கிறார் ஓ உங்களை பயமுறுத்துகிற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை மறந்து விடாதிருங்கள் எலியா நான் எண்ணூ வானத்திலிருந்து அக்கினி இறக்கி எண்ணூற்றம்பது தீர்க்கு தரிசிகள் கொல்லப்பட்டார்கள் செய்தியே செபிலுக்கு போனது ஏசுபேலுக்கு போனதும் இது ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பதாவது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம் ஏசுபேலுக்கு போனதும் ஏசபில் சொன்னால் பாகால் பாகா தீர்க்க தரிசிக்கு செய்யப்பட்டது போல் நாளைக்கு இந்நேரம் அவனுக்கு செய்யப்படாமல் போனால் தேவர்கள் எனக்கு அதிகமாக செய்ய கடவர்கள் என்று சொல்லி சொல்ல சொன்னான் இது த எலியாவுக்கு தெரிந்தபோது மூன்றாவது வாசனை வாசிக்கிறேன் எலியாவுக்கு அது அவனுக்கு அது தெரிந்தபோது தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பேர்சபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டான் அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி போதும் கத்தாவே என் ஆத்துமாவே எடுத்துக்கொள்ளும் நான் என் பிதாக்களை பார்க்கல நல்லவன என்று சொல்லி ஐந்தாவது வசனம் ஒரு சூறை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான் அப்போது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி எழுந்துரு போஜனம் பண்ணும் என்றான் ஏழாவது வசனம் நீங்கள் அவன் அத்துடுத்து திரும்பவும் ரெண்டாந்தரம் அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான் நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் இல்லையா நீ படுத்துக்கே கிடக்கிறது என்ன எழுந்துரு எழுந்துரு ஏசபலுக்காக பயந்து போதும் ஆண்டவரே என் ஊழியம் போதும் இதோடு நிறுத்திக்கிறேன் இதனால் நான் என் பிதாக்களை பார்க்க நல்லவனல்ல ஓ என் போதும் கத்தர் அவனை உற்சாகப்படுத்தி பலப்படுத்தி ஓ நீ பண்ண வேண்டிய தூரம் அநேகம் எனக்கு அன்பார்ந்தவிலே போதும் என்று சொல்லி முடங்கி விட்டீர்களா ஐயோ கொரோனா தொந்தரவு தாங்க முடியல கொரோனா மேலே கொரோனா அடுத்து மூன்றாவது நாளே வருன்றாங்க ஓ பொருளாதாரத்தில் என்ன செய்கிறது ஓ வாழ்க்கையை என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஊழியத்தை விட்டு போய்ட்டு திருப்பி பழையபடி வேலைக்கு போயிடலாமா அல்லது பழைய காரியங்களை செய்யலாமா அல்லது ஊழியமே வேணாமா போப்பா மக்களுடைய தொந்தரவு ஒரு பக்கம் இந்த நெருக்கங்கள் பல நெருக்கங்களில் நிமித்தமாய் அது பயமுறுத்துகிறது நிமித்தமாய் ஊழியமே வேண்டாம் என்ற நிலையில் இருக்கிறீர்களா எனக்கு அன்பார்ந்தவிலே தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்கு சொல்கிறார் ஓ நீங்கள் பிரயாணம் பண்ண வேண்டிய தூரம் அதிகம் ஓ இப்போது இருக்கிறதை போல இனிப்பு வரப்போகிறது இல்லை இனிவேல் வரப்போகிற நாட்கள் கர்த்தர் உங்களை வளமையாய் பயன்படுத்துவதற்காக இந்த நாட்களை கர்த்தர் உங்களுக்கு அடைப்பட்டு வைத்திருக்கிறார் இதற்கு பிறகு ஒரு பெரிய எழுப்புதலை சபை சரித்திரத்தில் இல்லாத ஒரு எழுப்புதலை பார்க்கத்தான் போகிறது நாம் பண்ண வேண்டிய தூரம் அதிகம் ஓ கர்த்தர் நம்மை தட்டி எழுப்புகிறார் அழைத்த அழைப்புக்கு நேராக கடந்து வாருங்கள் கர்த்தருடைய நோக்கத்தை நிறைவேற்ற கடந்து வாருங்கள் பிடிக்கப்பட்டதற்காக அதை பிடித்துக் கொள்ளும்படி தொடர்ந்து பிரயாசம் எடுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வத்து பலப்படுத்துவாராக ஒரு தாழ்ந்து வாங்கினவன் பயந்து போய் அதை புதைத்து போட்டான் ஐயோ அவனுக்கு இருந்த பயம் எல்லாம் எதிர்மறையான பயம் ஓ விதைக்காத இடத்துல அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்துல சேர்க்கிறவருமான கடினமான எஜமான் என்று அறிந்து பயந்து போய் புதைச்சு வச்சிட்டேன் புதைத்து விடாதிருங்கள் உங்கள் கிருபை வரங்களை புதைத்து விடாதுருங்கள் உங்களுக்குள் கர்த்தர் கொடுத்த வரங்களை அனல் மூட்டி எழுப்பி விடுங்கள் கர்த்தர் ஓ உங்கள் மேல் வைத்த அபிஷேகத்தை ஓ அனல் மூட்டி எழுப்பி விடுங்கள் அதை புதைத்து விடாதிருங்கள் பயந்து பயந்து புதைத்து விடாதிருங்கள் கர்த்தர் உங்கள் மேல் வளைத்த அழைப்பு பெரியது யூதகுலம் ஒரு நாளில் சங்கரிக்கப்பட போகிறது என்கிற சட்டம் ஏற்றப்பட்டு விட்டது இதை அறிந்த முரதகாய் வஸ்திரத்தை கிழித்து கொண்டு அங்கே ரட்டு உடுத்தி கொண்டிருக்கிறான் தன்னை வளர்த்த முரதகாய்க்கு இப்படிப்பட்ட சம்பவம் நேரிடுகிறதை பார்த்த எஸ்தர் அவருக்கு வஸ்திரங்களை கொடுக்குறாள் அவரிடத்தில் திரும்பவும் காரியங்களை சொல்லி அனுப்புறா இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறது ஆகவே நீ ராஜாவினத்தில் போய் பேசும் என்றுபடி அவர் சொல்கிறா அப்போது எஸ்தரா பத்தாவது வசனம் நான்காவது எஸ்தர் நான்கு பத்தில் வாசிக்கிறேன் அப்போது எஸ்தர் ஆத்தாக்கு இடத்துல முருதகாய்க்கு சொல்லி அனுப்புதார் முருதகாய் சொல்கிறா நீ ராஜா இடத்துல பேசு அப்போது என் முருதகாய்க்கு திரும்பி சொல்லி அனுப்புகிறா நாலு பத்தில் வாசிக்கிறோம் ஆத்தாக்கு மொ முருதகாய் இடத்துல சொல்ல அனுப்பு சொன்ன காரியம் என்னன்னு கேட்டு பதினோரா வசனம் யாராவது அழைப்பிக்கப்படாமல் உள்முற்றத்தில் ராஜாவினிடத்தில் பிரவேசித்தால் புருஷனானாலும் ஸ்திரீயானாலும் சரி அவர்கள் பிழைக்கும்படிக்கே அவர்கள் ராஜா அவர்களுக்கு ராஜா பொருஷங்குளை நீட்டினால் ஒழிய மற்றபடி சாக வேண்டும் என்கிற ஒரு தவறாத சட்டம் உண்டு இது ராஜாவின் சகல ஊழியக்காரருக்கும் ராஜாவினுடைய நாடுகளில் உள்ள சகல ஜனங்களுக்கும் தெரியும் நான் இந்த முப்பது நாளும் ராஜாவினிடத்தில் வரவழைக்கப்படவில்லை என்று சொல்ல சொன்னான் எஸ்தரின் வார்த்தைகளுக்கு அவர் சொல்கிறா முப்பது நாள் வரைக்கும் நான் ராஜா என்ன அழைப்பிக்கப்படலை ராஜா தான் உள்ளே போக முடியும் அப்படி மீறி போனால் சாக வேண்டும் என்கிற ஒரு தவறாத சட்டம் இருக்கிறது இது தெரியாதா அழைப்பில்லாமல் நான் எப்படி போகிறது அப்படின்னு சொல்லி எஸ்தர் நியாயமான காரணத்தை சொல்லுவதாக முர்தகாய் மோர்தகாய் அதற்கு சொன்ன காரியங்களை பாருங்கள் ஓ முர்தகாய் எஸ்தருக்கு திரும்ப சொல்ல சொன்னது நீ ராஜாவின் அரண்மனையில் இருக்கிறதுனால் மற்ற யூதர் தப்பக்கூடாதிருக்க கூடாது இருக்க நீ தப்புவாய் என்று உன் மனதில் நினைவு கொள்ளாதே நீ இந்த காலத்தில் மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும் அப்போது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள் நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாக இருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே வாசிக்கிறேன் நீ இப்படிப்பட்ட காலத்திற்கு உதவியாக இருக்கும்படி ஓ இப்படிப்பட்ட காலத்துக்காகவே உதவியாக இருக்கும்படி ஓ கர்த்தர் உன்னை அரசியாக அபிஷேகம் பண்ணி அந்த இடத்துல வைத்திருக்கிறார் அதுதான் உன்னுடைய நோக்கம் நீ அரசியாகப்பட்டது ஓ நீ உயர்த்தப்பட்டது அரண்மனை வாழ்க்கை உனக்கு கிடைச்சது உல்லாசமாக இருப்பதற்காக அல்ல ஓ மற்றவர்களுக்கு இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாக இருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கிறது ஓ யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான் எனக்கு கண்பார்ந்தவர்களே நோக்கத்தை மறந்துட்டோம் அப்படின்னா நம்ம இருக்கிற அந்த வாழ்க்கையிலே வாழ்ந்து விடுவோம் பயம் அழைக்கப்படலை அழைப்பு இல்லை ராஜா அழைச்சாதான் போக முடியும் என்ன பண்ணுறது ஓ ஏ போன்ற ஓ இந்த காரியங்களை விளக்கக்கூடிய ஆட்கள் நமக்கு தேவை என் கண்பாந்தவளே முடங்கி விடாதுங்கள் பிறகு எஸ்தர் சொல்ல காரியம் அப்போது எஸ்தர் முர்தகாய்க்கு மறுபடியும் சொல்ல சொன்னது நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து மூன்று நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள் நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம் இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன் நான் செத்தாலும் சாகரே ஓ நோக்கத்துக்கு நேராக எஸ்தர் தலை திசை திருப்பப்பட்டால் என கண்பார்ந்தவர்களே நோக்கத்தை குடைய வாழ்க்கை அல்லது அழைப்பை நிறைவேற்றுவதற்கு சட்டத்தை மீறினாலும் தவறே இல்லை ஏனென்றால் உங்கள் அழைப்பது நீங்கள் அதை நிறைவேற்ற வேண்டும் உங்கள் மேல் இருக்கிற நோக்கம் அது என கண்பார்ந்தவர்களே அதற்கு செத்தாலும் சாகிறேன் என்கிற அர்ப்பணிப்பு தேவை ஆனால் சாகவில்லை அவள் உயிரோடுதான் என்ன பிறகுதான் இயற்கையாக செத்தாள் என்ன சொல்ல வருகிறேன் உங்கள் இருக்கிற அழைப்பை நிறைவேற்றுவதற்கு தொடர்ந்து முய முன்னேறி இருங்கள் யாருக்கும் எதற்காகவும் பயப்படாதிருங்கள் கத்தர் நம்மை அழைத்திருக்கிறார் அழைத்தவர் உண்மையுள்ளவர் என்பதை மறந்து விடாதீர்கள் ஓ புயல்கள் வீசலாம் காற்று வீசலாம் ஓ படகு கவிழ்களாம் எல்லாம் அப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்பட்டாலும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் அவர் நம்மை அழைத்திருக்கிறார் அதனால் காற்று அடிக்கிற காற்றுக்கும் பயப்பட மாட்டேன் புயலுக்கும் பயப்பட மாட்டேன் ஓ கத்தரை தொடர்ந்து முன்னேறிக்கொண்டே இருப்பேன் என்று சொல்லி முன்னேறி கொண்டே போங்கள் கத்தர் நம்மை ஆசிர்வத்து உயர்த்துவாராக பிலிப்பியர் மூன்றாவது அதிகாரம் பணி ரெண்டாவது வசனம் பவுல் சொல்கிறார் நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன் இயேசுவினால் நான் எதற்காக என் கண்பார்ந்தவர்களே கிறிஸ்தியேசுவினால் நீங்கள் எதற்காக பிடிக்கப்பட்டீர்களோ அதை நீங்கள் பிடித்து கொள்ளுங்கள் முதல்ல நம்மை நோக்கம் நம்மை பிடித்துக்கொள்கிறது தேவனுடைய நோக்கம் அல்லது தேவனுடைய அழைப்பு நம்மை பிடித்துக்கொள்கிறது பிடித்த அழைப்பை நாம் தொடர்ந்து பிடித்து கொள்ள வேண்டும் அதை பிடித்து கொள்ள அதை பிடிக்கி பயமூர்த்துகிற காரியங்கள் அநேகம் ஏற்படும் நீங்கள் அவைகளை கண்டு அஞ்ச அச்சப்பட வேண்டாம் நீங்கள் அந்த நோக்கத்தை அழைப்பை என்னை அழைத்தவர் இருக்கிறார் என்னை குறித்த தேவ நோக்கம் இருக்கிறது அதை நான் ஆசையாய் பிடித்து கொண்டு தொடர்ந்து ஓடுவேன் லக்கை நோக்கி தொடர்ந்து ஓடுவேன் என்கிற அர்ப்பணிப்போடு கூட பிரயாசமிடுங்கள் மனிதனுக்கு பயப்படும் பயம் அழைப்பிலிருந்து தவற வைக்கும் நோக்கத்தை விட்டு விலக வைக்கும் அப்படி பின் நோக்கி போய்விடாதீர்கள் கத்தர் தாமே நமக்கு நல்ல முடிவெடுக்க கத்தர் உதவி செய்வாராக கத்தர் அபிஷேகம் நம்மை வழிநடத்துவதாக உங்களை முற்றிலுமாய் அர்ப்பணிங்கள் கிறிஸ்தேசுவினால் நீங்கள் எதற்காக பிடிக்கப்பட்டீர்களோ அதை பிடித்து கொள்ளும்படி தொடர்ந்து முன்னேறுங்கள் கத்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக இருக்கிற இடங்களில் நம் கண்களை மூடி ஓ நாம் எல்லாருமே கத்தரை நோக்கி பார்ப்போம் அண்டவரே மனிதனுக்கு பயப்படுற பயம் அன்பு மனிதனுக்கு பயப்பட பயம் அழைப்பிலிருந்து தவற வைக்கிறது என்பதை நாங்கள் இந்த சவுலின் வீழ்ச்சியிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்கிறோம் எங்கள் நோக்கம் எண்ணம் ஏக்கம் அன்றுவரே எங்களை அழைத்த அழைப்பு எல்லாம் உண்மை பின்தொடர்ந்து வருவதே ஓ தாவிதையும் ஓ நாங்கள் யாருக்கு பயப்படுமா அவங்கள பின்தொடர் போவதல்ல எங்களுடைய அழைப்பு உண்மை பின்தொடர்ந்து வருவதே எங்களுடைய அழைப்பு எங்களை அழைத்த நோக்கம் அதுதான் ஆண்டவரே அதை நாங்கள் ஒப்புக் கொடுக்குறோம் இந்த மாலை வேலையில் அன்றுவரையும் மக்கள் எல்லாரையும் எங்களையும் சபையாரையும் ஊழியர்களையும் அன்றுவரை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களையும் கூட நாங்கள் ஒப்புக் கொடுக்குறோம் அழைத்த அழைப்பிலிருந்து விலகி போகாத

காட் பிளஸ் யூ ஞாயிறு ஆராதனை காலை ஆறரை மணிக்கு ஆண்கள் பி வந்து வந்து தேவசீதியை கொடுக்க இருக்கிறார்கள் கலந்து கொள்ளுங்கள் கத்திரங்களை ஆசிரிப்பார்கள் காட் பிளஸ்